வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரமணி தமிழ் நாவல் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உருகாதே உயிர் காற்றே நாவல். ஆலியா வண்ணம் கலைந்த ஓவியமாக உறைந்து போய் சிலையாக உட்கார்ந்திருந்தாள். சுவரில் சாய்ந்து கண்களில் மட்டும் தானாக கண்ணீர் வழிய அமர்ந்திருந்தாள். அந்த கண்ணீர் மட்டும் வடியவில்லை என்றால் அவளுக்கு உயிர் இருக்கிறதா என்பதே சந்தேகமாக இருந்திருக்கும். தனக்கென்று இனி யாரும் இல்லை. இது நாள் வரையிலும் தனக்கு உற்ற துணையாக தோழியாக இருந்த அம்மாவை பறிக்கொடுத்து விட்டு தனி மரமாக நிற்கிறாள். ஆற்றுவார் தேற்றுவாரின்றி அமர்ந்திருந்தாள். கால்களில் முகத்தை புதைத்தவாறு அவளுடைய உறவினர்களுக்கு எல்லாமே அவளின் நண்பர்களே தந்தி கொடுத்து அனைத்து காரியங்களையுமே முன் நின்று பார்த்து கொண்டார்கள். அனைத்து காரியங்களும் முடிந்து அமைதியாக மாதவியின் பயணம் நிறைவு பெற்றுவிட்டது. ஆயிரம் சொந்த பந்தங்கள் நட்புகள் என்று இருந்தாலுமே அம்மா என்ற உறவு இல்லாமல் போனால் வயது வந்த பெண்ணின் நிலை எப்படி இருக்கும்? அவள் உலகமே இருண்டு போன நிலையில் ஆலியா இருந்தாள். மாதவி இறந்த செய்தியை தாங்கி வந்த தந்தியை பார்த்து அவளுடைய அப்பா சாரங்க நிலை குலைந்து போனார். அவருடைய கோபமும் பிடிவாதமும் வீம்பும் அந்த ஒரு தந்தியிலேயே ஊறு தெரியாமல் போயிருந்தது. மனம் உடைந்து போனவர் உடனே தன் குடும்பத்தை அழைத்து கொண்டு மதுரைக்கு கிளம்பினார். மதுரையை நோக்கி பயணம் ஆரம்பிக்கவும் சாரங்கன் நினைவுகள் பின்னோக்கி பயணப்பட்டது. மாதவி கல்லூரியில் படிக்கும் காலத்திலேயே தன்னுடன் படித்த ராகவனை காதலிக்க விஷயம் கசிந்து சாரங்கனின் காதுகளுக்கு எட்டியது. போலாவரியில் பேரும் புகழும் வாய்ந்த பண்ணையார் குடும்பம் சாரங்கனது குடும்பம். அப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்த பெண் வேற்று ஜாதியில் பிறந்த ஒருவனை காதலிக்கிறாள் என்று தெரிந்ததுமே எரிமலையாக கண்ணன்று நின்றார் சாரங்கன். உடனே தன் தங்கை மகன் கார்த்திகேயனுக்கு மாதவியை மனமுடித்து கொடுக்க எல்லா ஏற்பாடுகளையுமே செய்து முடித்து விட்டார். மாதவியின் காதல் அந்த ஊரிலேயே தலை நிமிர்ந்து வாழ்ந்த சாரங்கன் குடும்பத்திற்கு கௌரவ பிரச்சனையாக மாறியது. ஜாதியை பெரிதாக நினைத்த அந்த காலத்தில் அவரின் திருமணத்தை எதிர்த்து நின்றார்கள். மாதவிக்கும் ராகவனுக்கும் படிப்பு முடிந்திருந்ததால் அந்த நிலையில் ராகவன் மாதவியை அழைத்து கொண்டு மதுரைக்கு சென்று ரகசிய திருமணம் செய்து கொண்டார்கள். அங்கே ராகவன் ஒரு கம்பெனியில் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக வேலையில் சேர அவர்கள் வாழ்க்கை நிம்மதியாக போய்கொண்டிருந்த காலம் அது. மாதவி ஓடிப்போன துக்கத்தில் படுத்த படுகியாகி ஊறு தெரியாமல் போய்கொண்டிருந்தார் மாதவியின் தாய் அன்னபூரணி. 6 மாத காலம் உயிரை கையில் பிடித்து கொண்டு இருந்தவர் காலமாகவே அந்த செய்தி கேட்டு ஓடி வந்த மாதவியை தாயின் முகம் பார்க்க கூட விடாமல் அவளை விரட்டி விட்டார்கள். அன்று போனவள் தான் மாதவி. அதன் பின்னர் ஒரு நாளும் அவள் அந்த மண்ணை மிதிக்கவே இல்லை. பழைய நினைவுகள் கண்ணீர் கோடுகள் கன்னத்தில் இழுக்க அமர்ந்திருந்தார் சாரங்கன். தனது பிடிவாதத்தை தளர்த்தி கொண்டு முன்னரே சென்று பார்த்திருந்தால் ஆகாதா? மாதவியை உயிரோடாவது பார்த்திருக்கலாமே. அவரின் பிடிவாதம் அவரை அடக்கி ஆண்டுவிட்டது. இன்று அவளோ திரும்பி வர முடியாத இடத்திற்கு சென்று விட்டாள். அர்ஜுன் சாரங்கனின் கைகளை பிடித்து கொண்டு, தாத்தா இறங்கலாம், இடம் வந்தாச்சு என்றான். அர்ஜுன் மாதவியின் அண்ணன், மாதவனின் மகன். சிறு வயதில் அத்தையை கட்டி கொண்டே திரிவான். மாதவிக்கும் அர்ஜுன் என்றால் கொல்லை பிரியந்தான். 5 வயது குழந்தையாக இருந்தவளை எந்த நேரமும் இடுப்பில் இருத்தி கொண்டே திரிவாள் தான். தன் மகளின் வீட்டில் அழுகை மட்டுமே துணையாக அமர்ந்திருந்த பேத்தி ஆலியாவை பார்த்து பாசத்துடன் நினைத்து கொண்டு கண்ணீர் விட்டார் சாரங்கன். அர்ஜுனின் அப்பா அம்மா அஞ்சலியும் மாதவனும் அவளின் அருகில் அமர்ந்து அவளுக்கு ஆறுதல் சொன்னார்கள். ஆலியாவுக்கு அவர்கள் அனைவரையுமே பார்த்த பொழுது இவர்கள் அனைவருமே தன் தாய் உயிருடன் இருந்தபோது வந்திருக்க கூடாதா என்று தோன்றியது என்று பெரும் ஏக்கம் ஏற்பட்டது மனதினுள். அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் என்ற எண்ணத்தில் கண்ணீர் துளிக்க, அதுவரை அவளுடைய நண்பர்கள் அனைவருமே உடன் இருந்துவிட்டு பிரிந்து செல்ல மனம் வெறுமையான பாலை நிலமாக மாறிப்போனது ஆலியாவுக்கு. ஆலியாவின் தாத்தா சாரங்கன் ஆலியாவிற்கு அனைவரையுமே அறிமுகப்படுத்தி வைத்தார். இதுதாம்மா உன் மாமா மாதவன், இது அத்தை அஞ்சலி, இது உன் மாமன் மகள் காவ்யா, இது உன் மாமன் மகன் அர்ஜுன். அனைவருக்குமே மெல்லியதாக ஒரு புன்னகையையே பதிலாக தந்த ஆலியா ஏனோ அர்ஜுன் மட்டும் தன்னை ஆராயும் விழிகளுடன் கோபமாக நோக்குவதை கண்டாள். அதை பொருட்படுத்தாமல் திரும்பி தன் வயதை ஒத்து இருக்கும் காவ்யாவிடம் பேச ஆரம்பித்தாள். தனக்கு இத்தனை உறவினர்களா என்ற பிரமிப்பும் கூடவே எழுந்ததுதான். அன்று மாலையே மற்றவர்கள் அனைவரும் கிளம்பிவிட தாத்தாவும் அஞ்சலியும் மட்டுமே தங்கிவிட்டனர். தாத்தா சாரங்கன் மகளின் பிரிவால் சோர்ந்து போய் தளர்ந்து போயிருந்தது புரிந்தது ஆலியாவுக்கு. அம்மாவின் காதல் திருமணத்தை பற்றி அறிந்தவள் தான் ஆலியா.
ஒரு தந்தையின் மனநிலை எப்படி இருக்கும் என்று உணர்ந்ததால் அதனால் அவளுக்கு சாரங்கன் மீது எந்த கோபமும் இல்லை. தாத்தா என்று அன்போடு அவரிடம் ஒண்டிக்கொண்டாள். சாரங்கன் அவளிடம் சொல்லி கொண்டே இருந்தார். உங்கள் அம்மா என்னை விட்டு பிரிஞ்சு வந்தா பாரு, அன்னைக்கே உங்கள் பாட்டி உடல்நலக்குறைவால் விழுந்தவ தான். 6 மாதம் போராடி உயிர் விட்டுட்டா. அந்த சமயத்தில் எனக்கு துணையாக இருந்தது என் பேரன் அர்ஜுன் தான். அப்போ அவனுக்கு 5 வயசு தான். அத்தை அத்தைன்னு மாதவியையே சுத்திட்டு இருப்பான் என்று கூறி நிறுத்தியவர் பழைய நினைவுகளில் வாழ்ந்துவிட கண்கள் தூர பார்வையை பார்த்தது. ஒரு பெருமூச்சுடன் திரும்பி, பாட்டின்னா அவனுக்கு உயிர், அவனுக்கு ரொம்ப பிடிச்ச 2 பேருமே தன்னை விட்டுட்டு போன பின்னாடி உடனே என்கிட்ட அவன் ரொம்பவுமே ஒட்டிக்கிட்டான். உங்கள் அம்மா தான் அவனை வளர்த்தது. மாதவி எனக்கு ஒரே பொண்ணு, அதனால ஒரு மகாராணி மாதிரி வளர்த்தேன் அவளை. உன்னை பார்த்தா 20 வருஷத்துக்கு முன்னாடி அவளை பார்க்குற மாதிரியே தான் இருக்குது எனக்கு. ஆனால் நீ உங்கள் அப்பா வரட்டும், நல்ல உயரம்தான் நான் என்றபடி அவளுடைய தலையை பாசத்துடன் வருடினார். தாத்தா, ஆனால் நீ உங்கள் அப்பா வாட்டும், நல்ல உயரம் என்றபடி அவளுடைய தலையை பாசத்துடன் வருடினார். தாத்தா, நீங்கள் என் அம்மாவை கடைசி வரைக்கும் மன்னிக்காமலே போயிட்டீங்களே, பாவம். அவங்க உங்ககிட்ட உங்களை பற்றி எல்லாமே என்கிட்ட கதை கதையாக சொல்லுவாங்க, அழுவாங்க என்றாள் ஆலியா குறையாக. நான் நிச்சயம் பண்ணின கல்யாணத்தை மீறி உங்கள் அம்மா நடந்துக்கிட்டால, அதனால் நான் ரொம்ப அவமானப்பட்டுட்டேன். உங்கள் பாட்டியும் செத்து போயிட்டாங்களா, என் வீம்பு இன்னும் அதிகமாயிடுச்சு. அதெல்லாம் ஒரு பிடிவாதம்தான். ஆனால் என் பொண்ணு இறந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே எல்லாமே போயிடுச்சு. உங்கள் அப்பா இறந்தப்போ அவள் எவ்வளவு துடிச்சிருப்பா, அந்த நிமிஷம் அவளுக்கு ஆதரவாக இருந்திருக்க வேண்டியவன் நான். எவ்வளவு செய்யணலை எனக்கு, ஆனாலும் ஒரு குட்டி மாதவியை பரிசாக கொடுத்துட்டு போயிருக்கிறா. அவளுக்கு செய்யாததை எல்லாமே என் செல்ல பேத்திக்கு உனக்கு செய்ய போகிறேன். மாதவிக்கு செஞ்சு வச்ச நகைகள் எல்லாம் கூட அப்படியே இருக்குதுடா என்று கூறி சோர்வாக சிரித்தார் சாரங்கன். ஆலியாவை நன்றாக பார்த்து கொள்ளும் பொறுப்பை சாரங்கன் ஏற்றுக்கொண்டு அஞ்சலி சமைத்ததை எல்லாமே அவளை வற்புறுத்தி உண்ண வைத்தார். இவர்களின் அன்பு கண்டு மகிழ்ந்து போனாள் ஆலியா. இத்தகைய சுற்றம் கிடைப்பதற்கு அம்மா என்ன தவம் செய்தாலோ என்று தோன்றியது. உடனே அதை பிரிவதற்கு காதலனும் ஆயுதம் பலமாக செயல்பட்டு இருப்பதும் தெரிந்தது. ஆனால் மாதவியும் ராகவனும் கடைசி வரை மனமொத்த தம்பதிகளாகவே வாழ்ந்திருந்தனர் என்ற பெருமிதம் மனதுக்குள் வந்து நின்றது. அதன் பிறகு வந்த நாட்களில் மாப்பிள்ளையை பற்றியும் பெண்ணை பற்றியும் அடிக்கடி ஆலியாவிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் சாரங்கன். ஆலியா தன் அப்பா அம்மாவை பற்றி பெருமையாக கூறுவதையெல்லாம் கண்களில் கண்ணீருடன் கேட்டுக்கொண்டிருப்பார். இவ்வளவு நாட்களாக தான் இழந்ததும் அதனால் பெற்ற வழிகளும் மனதில் சரம் கோத்து அவரை பலவீனப்படுத்தும். ஆனால் எல்லாவற்றையுமே மறந்து பேத்தியின் முழுமையான அன்பில் தன் வீம்பையும் வீராப்பையும் பிடிவாதத்தையும் தொலைத்து கொண்டிருந்தார் அந்த பெரியவர். முன்பு ஒரு மரணம் கூட தன்னை பாதிக்காத அளவு தன் மனது மறுத்து போயிருந்தது, தன்னால் மனித நேயம் இறந்து போயிருந்ததா என்ற கேள்வி அவர் முன்னால் பூதகரமாக எழுந்து நின்றது. ஆமாம், ராகவனின் இறப்பிற்கு வரவில்லை அல்லவா, அந்த குற்ற உணர்வு அவரை வாட்டத்தான் ஆரம்பித்தது. யாருக்கும் காத்திராமல் எவர் சோகமும் குறையாமல் காலம் தன் போக்கில் செல்ல மாதவியின் 16ஆம் நாள் காரியமும் வந்தது. ஊரிலிருந்து திரும்பவும் அனைவருமே வந்தனர். தாத்தா தான் முன் நின்று எல்லா காரியங்களையுமே செய்தார். மறுநாள் எல்லாருமே கிளம்பும்போது தாத்தா அவரிடம் தனியாக பேசினார். கண்ணம்மா, நான் ஒரு யோசனை சொல்லட்டாடா, இங்கே 30 நாள் பூஜையெல்லாம் முடிச்சதையும் நம்ம ஊருக்கே போயிடலாமாடா. உனக்கும் தான் படிப்பு முடிஞ்சிடுச்சு இல்லையா, இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு நம்ம ஊருக்கே போயிடுவோமே. ஆலியாவிற்கும் அவர் சொல்வது சரியென்று தான் பட்டது. தனக்கென்று யாரும் இல்லாத இந்த வீட்டில் தனியாக இருக்கவும் பிடிக்கவில்லை. ஏனோ தாத்தாவிடம் அவள் மனம் நன்றாக பாசமாக ஒட்டி கொண்டது. நாட்கள் வேகமாக ஓடி சென்றன. மாதவிக்கே 30 கொண்டு கும்பிட்டுவிட்டு அனைவருமே பூலாவரி திரும்பினர். ஆலியா வீட்டை பொட்டி அவள் கூட படித்த தோழி ராதிகாவின் பெற்றோரின் பொறுப்பில் விட்டுவிட்டு சாரங்கனோடு கிளம்பிவிட்டாள். அவர்களுடைய சொந்த கிராமத்தை அடையும் பொழுது பொழுது மாலையாகி இருந்தது. அந்த கிராமத்திற்கு செல்லும் வழியே மிகவும் அழகாக இருந்தது. எங்கும் நிறைந்த பசுமையும் சுத்தமான காற்றும் புதுமையான ஒரு சூழலையும் இது தன்னுடைய தாய் நிலம் என்ற பெருமிதத்தையும் அறிமுகப்படுத்தியது ஆலியாவிற்குள். அவர்களின் வீடு பரம்பரை வீடு. சுற்றிலும் சூழ்ந்த தோப்பின் நடுவே சிறிய அரண்மனை போன்றதொரு அமைப்பில் அழகாக காட்சியளித்தது. பின்புறம் வயல்வெளி பெரிதாக விரிந்து பறந்து அந்த ஊரிலேயே பெரிய வீடாக 2 அடுக்கில் மேலே கேரள ஓடுகள் வைத்து புதிதாக வெள்ளையடித்த தோற்றத்துடன் கம்பீரமாக இருந்தது அந்த வீடு. இதுதான் அம்மாவின் வீடு என்ற பெருமை ஆர்யாவின் மனதில் வந்து மகிழ்ச்சியை ஊற்றெடுக்க வைத்தது. அவளை அன்போடு தோளை பிடித்து வீட்டினுள் அழைத்து சென்றார் சாரங்கன். தாத்தாவின் வீட்டில் எல்லாருமே அவளை அன்புடன் வரவேற்றார்கள்.
காவ்யா அவளின் கைகளை பிடித்து அவளுக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்கு அழைத்து சென்றாள். அவளுடைய அறை மிகவும் அழகாக இருந்தது, நேர்த்தியாக இருந்தது. தன் பொருட்கள் எல்லாமே அங்கு கொண்டு வந்து அடுக்கிவிட்டு இருப்பதை கவனித்தாள் ஆலியா. தாத்தா அர்ஜுனை அழைத்து கொண்டு ஆலியாவின் அறைக்கு வந்தார். ஆலியா, இவன்தான் அர்ஜுன், உன் மாமன் மகன் என்று அறிமுகம் செய்து வைத்தார். ஆலியா மெதுவாக எழுந்து நின்று அவனை ஏறிட்டாள். அவன் உறுத்தும் பார்வையை அவள் மீது செலுத்தினான். அவன் பார்வையே தன்னை அவனுக்கு ஏனோ பிடிக்கவில்லை என்ற உணர்வை அவளுக்குள் வரவழைத்தது. தன்னையே சுற்றி கேள்விகள் வட்டமிடும் உணர்வு அவளுக்கு. அர்ஜுன் அவளையே கூர்ந்து பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அவன் பார்வையிலேயே ஒருவித அலட்சியம் தெரிந்தது. நல்ல உயரத்தில் ஊடுருவும் விழிகளுடன் மாநிறமாக கம்பீரமாகத்தான் இருந்தான் அர்ஜுன். அர்ஜுன் என்ற பெயரும் கூட மிகவும் பொருத்தமாகத்தான் இருந்தது அவனுக்கு. வணக்கம் என்று தாமரை மொட்டாக கரம் குவித்தாள் அவனை பார்த்து ஆலியா. பதிலுக்கு அவனும் மெதுவாக தலையசைத்துவிட்டு, இங்கு உனக்கு எல்லாமே வசதியாக இருக்கு, ஏதாவது வேணும்னா சொல்லு, தாத்தா உடனே செஞ்சு தந்துடுவாரு கிண்டலாக கூறினாலும் ஏனோ வந்த அன்னைக்கே உன்னை இந்த வீட்டு ராஜகுமாரி ஆக்கிட்டாரே என்ற குத்தலாக இருந்தது அவன் பார்வை. பேராண்டி, பாத்தியா, ஆரம்பிச்சிட்டியே உன் கிண்டலை, என் பேத்தியை பத்திரமா பார்த்துக்கிற பொறுப்பை உன்கிட்ட தான் ஒப்படைக்கலாம்னு பார்த்தா என்னையே வம்பு கிழுக்கிறிய நீயே என்று தாத்தா சிரித்து கொண்டே சொல்ல, அதற்கு அர்ஜுன் எதுவுமே சொல்லாமல் அந்த அறையை விட்டு வெளியேறி சென்று விட்டான். உடனே காவியா அவள் அண்ணனுக்கு பகிர்ந்து கொண்டு வந்தாள். அண்ணன் ரொம்ப நல்லவர் தான், கொஞ்சம் கோபம் வரும் அவ்வளவுதான். பிடிவாதக்காரர், கோபம் வந்தால் சமாளிக்கவே முடியாது. தாத்தாவுக்கு அப்புறம் வீட்டில் நாங்கள் எல்லாமே பயப்படுறதுன்னா அது அண்ணன் ஒரு ஆளுக்கு மட்டும்தான். அப்பா அண்ணன்கிட்ட கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னா பார்த்துக்கோ, ஏன் அம்மாவுக்கு அண்ணன் தான் இந்த வீட்டு ராஜா மாதிரி. அப்புறம் நீ இங்கே தான் இருக்க போகிறல்ல, நான் நீயே புரிஞ்சுப்ப மெதுமெதுவா. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வரணும் ஆலியா என்று அழைப்பும் விடுத்தாள். காவியாவிற்கு 17 வயதிலேயே திருமணம் முடித்திருந்தனர். அதே ஊரில் உள்ள சக்திவேலுக்கு. ஆலியாவின் அம்மா மாதவி காதலித்து ஊரை விட்டே ஓடிப்போய் திருமணம் பண்ணி கொண்டதால் அந்த பயத்தில் இவளுக்கு பள்ளி படிப்பை முடித்ததுமே சீக்கிரமே திருமணம் பண்ணிவிட்டிருந்தார்கள். ஆலியாவிற்கும் அவளின் சீக்கிர திருமணம் வருத்தத்தை அளித்தாலுமே அதன் காரணம் புரிந்து அமைதியானாள். இரவு சாப்பாட்டின் போது அவர்கள் எல்லாருமே சாப்பிட ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். தாத்தாவின் பக்கத்தில் அமர்ந்து சாப்பிட்டாள் ஆலியா. எல்லாருமே கலகலவென்று பேசி சிரிக்கும்போது அர்ஜுன் மட்டும் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தது உறுத்தியது அவளுக்குள். அவள் பார்வை உயர்ந்து ஏனோ அர்ஜுனியை யோசனையாக பார்த்தது. இந்த குடும்பத்தில் இவன் மட்டும் ஏன் இப்படி மாறுபட்டவனாக இருக்கிறான் என்று தோன்றியது. அவனுடைய பாராமுகம் அவள் நெஞ்சில் பாரத்தை ஏற்றியது. அன்று இரவு வெகு நேரம் வரை ஆலியாவுக்கு உறக்கமே வரவில்லை. அம்மாவும் இப்போது இங்கு தன்னுடன் இருந்திருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்ற நினைவு திரும்ப திரும்ப உள்ளத்தில் எழுந்து கடந்து போன நினைவுகள் எதிர்காலத்தை அச்சத்துடன் எதிர்நோக்க வைத்தது. தூக்கம் வராமல் வெகு நேரம் புரண்டவள் ஒரு கட்டத்திற்கு மேல் படுத்திருக்க முடியாமல் எழுந்து வெளியே ஹாலுக்கு வந்து பார்த்தாள். வீட்டில் எல்லாருமே படுக்க சென்றிருந்தார்கள். வாசலுக்கு வந்து வெளியே திறந்த வெளியில் போடப்பட்டிருந்த கல் பெஞ்சின் மேல் அமர்ந்து அந்த ஏகாந்த வேலையை அமைதியாக ரசித்து கொண்டிருந்தாள். சில்லென்ற பனிக்காற்று அவள் மேலே உரச மெய் மறந்து கண் மூடி அந்த செல்ல தீண்டலை ரசித்தாள் ஆலியா. அப்பொழுது யாரோ அருகில் நடந்து வரும் சப்தம் கேட்டு திடுக்கிட்டு கண் விழித்து பார்த்தாள். எதிரே அர்ஜுன் நின்றிருந்தான். அவன் பார்வையில் கோபம் கொப்பளித்தது. இரவு நேரத்தில் இப்படியா தனியா, அதுவும் வெட்ட வெளியில வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அதட்டலாக ஒலித்தது அவன் குரல். உடனே ஆலியாவின் மனம் வாடி போனது அனிச்ச மலராக. எதுவும் பேசாமல் வேகமாக எழுந்து உள்ளே சென்று விட்டாள். அவளுடைய மனதில் அவனின் பார்வையும் சீற்றமும் வெகு நேரம் மையம் கொண்டிருந்தது. மறுநாள் காலையிலேயே விழிப்பு வந்துவிட்டது ஆலியாவுக்கு. குளித்து முடித்து ஒரு சுடிதாரை அணிந்து கொண்டு அஞ்சலியிடம் சொல்லிவிட்டு தோப்புக்குள் நடக்க தொடங்கியவள் பத்திரமாக போய் வரும்படி வழி அனுப்பி வைத்தார் அஞ்சலியும். மெதுவாக சுற்றிலும் உள்ள இயற்கை அழகை ரசித்து கொண்டே நடந்தாள் ஆலியா. தோப்புக்குள் துயில் கலைந்து பட்சிகளின் ஆரவாரம் இனிமையாக கேட்க மார்கழி மாதம் என்பதால் வெண்மையாக படரும் புகை போன்ற பனியும் பார்க்க திகட்டவில்லை அவளுக்கு. எங்கேயோ தூரமாக கோயிலில் ஆண்டாள் திருப்பாவை காற்றில் தேவகானமாக மிதந்து வர மனதில் ரசனை கூடியது ஆலியாவிற்கு. அந்த கிராமத்தின் அழகை ரசித்தவாறே நடந்து கொண்டிருந்தவளுக்குள் தூரத்தில் எதிரே வேகமாக நடந்து கொண்டிருந்த அர்ஜுனை அப்போதுதான் கவனித்தாள். நேற்று இரவு நடந்ததும் நினைவில் நடந்தது. அவனுக்கும் காலையிலேயே வாக்கிங் செல்வது பழக்கம் போல என்று நினைத்து கொண்டாள். அவன் அருகில் வந்ததும் குட் மார்னிங் என்றால் சிறு புன்னகையோடு, அவனும் பதிலுக்கு குட் மார்னிங் சொன்னாலுமே அவன் முகம் ஏனோ கடுகடு என்றுதான் இருந்தது. நின்று கூட பேசாமல் நிமிர்ந்தும் பார்க்காமல் நடந்து போகிற வேகத்திலேயே பதில் சொல்லிவிட்டு சென்று விட்டான் அவன்.
எல்லாருமே தன்னிடம் அன்பாக இருக்கும்போது இவன் மட்டும் ஏன் இப்படி? மனதுக்குள் வேதனை. இவனுடைய அன்பையும் பெற்றுவிட வேண்டுமே என்று அவள் மனம் உள்ளுக்குள் உறுதியெடுத்தது. ஏனோ அவனை ஏக்கத்துடன் பின்தொடர்ந்தது அவளது விழிகள். வாக்கிங் முடித்து வீடு திரும்பியவள் இயல்பாக தாத்தாவை பார்க்க சென்றாள். அங்கே அவரின் அறைக்குள் அர்ஜுன் அமர்ந்து அவரிடம் பேசி கொண்டிருந்தது கண்ணில் பட்டது. அதை பார்த்ததும் அப்படியே பின்வாங்கி போக முற்பட்டால்தான். அவளை கண்டதும் தாத்தாவோ அழைத்து விட்டார். அருகே வாம்மா அலியா, நாங்க என்ன ரகசியமா பேசிட்டு இருக்கிறோம், அப்படியே பின்னாடியே போறியே என்றபடி அருகே இருந்த இருக்கையை காட்டி உக்காருமா என்றார். அவள் அமர்ந்த உடனே அர்ஜுன் எழுந்து விட்டான். சரி தாத்தா, அப்போ நான் கிளம்புறேன், அவர்கிட்ட பேசிட்டு வந்து சொல்கிறேன், அதை பற்றி அப்புறமா முடிவெடுக்கலாம் என்று போடகமாக சொல்லிவிட்டு அவன் அவள் ஒருத்தி அங்கு இருப்பதையே நினைவில்லாதது போல திரும்பி கூட பார்க்காமல் வெளியே போய்விட்டான். அவளும் சிறிது நேரம் தாத்தாவின் அருகிலிருந்து பேசிவிட்டு எழுந்து குளிக்க சென்றாள். குளித்து முடித்துவிட்டு வந்தால் வாசலில் யாரோ சிலர் பேசி கொண்டிருக்கும் சத்தம் கேட்டு அங்கே எட்டி பார்த்தா. அர்ஜுன் தொழிலாளர்களுடன் பேசி கொண்டிருந்தான். சாரங்கனுக்கு விவசாயம்தான் தொழிலே. அதற்கு தகுந்தாற் போல அர்ஜுன் எம்எஸ்சி அக்ரி தான் படித்திருந்ததால் அவன் அந்த விவசாயத்தை மேலும் நவீன முறையில் மேம்படுத்தினான். ஆலியா அவன் பேசி கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு பேசாமல் வீட்டிற்குள் சென்று விட்டாள். வீட்டினுள்ளே சுற்றி வந்தால் கீழே பெரிய ஹாலோ டைனிங் ஹாலாக இருந்தது. அதன் இருபுறமும் அறைகள் வரிசையாக தெரிந்தன. அந்த கால பெரிய வீடு இரண்டு பக்கமும் அறைகளோடு இருந்தது. டைனிங் ஹாலிலிருந்து செல்லும் முதல் அறையில் அத்தை மாமா தங்கியிருந்தார்கள். இடது பக்கமாக இருந்த அறை ஒன்றில் தாத்தாவும் இருந்தார். மேலே மாடியில் வலதுபுறம் இருந்த அறை அவளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அது முன்பு காவியா தங்கியிருந்த அறையாம். அதன் எதிர்ப்பக்கமாக இருந்த ஒரு பெரிய அறை அர்ஜுனின் அறை. அங்கே சமையல் செய்வதற்கென்று தனியாக ஒரு வயதான பெண்மணி ஒரு சிறு வயது பெண்ணும் இருந்தார்கள். வீடு சகல வசதிகளோடு கூப்பிட்ட குரலுக்கு வேலை செய்ய ஏவலர்களோடு இருந்தது. அப்பொழுது வெளியில் வந்தவர்களிடம் பேசிவிட்டு உள்ளே வந்து கொண்டிருந்தான் அர்ஜுன். அவனுடைய கம்பீர நடையையும் ஊடுருவும் பார்வையையும் மனதில் ஆழமாக பதிய ஒரு கணம் நின்று துடிக்க ஆரம்பித்த இதயத்தை அமைதிப்படுத்தியபடியே அவன் அருகில் சென்றாள் ஆலியா. தங்கள் இருவருக்கும் இடையே ஒரு மெல்லிய இரும்பு திரை விழுந்திருப்பது மட்டும் புரிகிறது. தாத்தாவிற்காக அவனிடம் இயல்பாக பேச வேண்டுமே என்பது அவள் மனதுக்கு உரைக்க அந்த முயற்சியிலும் இறங்கினாள். அர்ஜுன், உங்களை அத்தை சாப்பிட அழைச்சாங்க என்று அழைத்தாள். அவன் அவளை உன்னை வெட்டவா குத்தவா பார்வை பார்த்து அருகில் நெருங்கி இந்த மாதிரி அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சாக்கு சொல்லிக்கிட்டு என் பின்னாடியே திரிஞ்சன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் தொலைச்சு கட்டிடுவேன் என்று சீறிவிட்டு அங்கிருந்து அகன்று விட்டான். அவன் பேசிய பேச்சில் சிறிது நேரம் விக்கித்து நின்று விட்டாள் ஆலியா. இவனை நான் என்ன செய்து விட்டேன் என்று இப்படி முறைத்து கொண்டு சீருகிறான் என்று எண்ணிக்கொண்டே தாத்தாவை சாப்பிட வருமாறு அழைக்க சென்றாள் ஆலியா. நான் வருகிறமான் இப்போ என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டு அர்ஜுன் அறையை நோக்கி போனார் தாத்தா. அவர் ஆலியா அர்ஜுன் இரண்டு பேரின் நடவடிக்கைகளையுமே பார்த்து கொண்டே தான் இருந்தார். ஆலியா அவனிடம் சென்று பேசும்போதெல்லாம் அவன் கடுமையாக நடந்து கொள்வதும் கண்டு அவருக்கு ஆற்றாமையாகத்தான் இருந்தது. ஆனால் அர்ஜுனிடம் பேச வேண்டும் இதை பற்றி என்று முடிவு செய்து கொண்டு அவனிடம் பேச வந்தார். அதனாலே, என்ன தாத்தா, கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேன் இல்லையா, எதுக்கு இப்படி மாடி ஏறி கொண்டு கஷ்டப்படுறீங்க? தாத்தாவை பார்த்து எழுந்து வந்தான் அர்ஜுன். அர்ஜுன், நீ ஆலியா கிட்ட அவ்வளவு கடுமையாக நடந்துக்கிறியே, அவள் பாவம்ப்பா, அப்பா அம்மாவை இழந்துட்டு நிற்கிற சின்ன பொண்ணு, அவகிட்ட அனுசரின்னா நடந்துக்க வேணாமா என்று கேட்டார். தாத்தா, உங்களுக்கே தெரியும் இல்லையா நான் மாதவியத்த மேலே எவ்வளோ பாசம் வச்சிருந்தேன்னு. பாட்டி மேலேயும் அப்படித்தானே, ரெண்டு பேருமே என்னை விட்டுட்டு பிரிய காரணமே அத்தையோட காதல் தானே. நான் அந்த வயசில் புரியாமல் எவ்வளவு அழுதுருப்பேன். புரிஞ்ச பிறகு அவங்க மேலேயும் அவங்க குடும்பத்தை மேலேயும் ஒரு வெறுப்பே வந்துடுச்சு தாத்தா எனக்கு. அவங்களோட சுயநலமான காதல்னால நம்ம குடும்பத்தில் எவ்வளவு பாதிப்பு வந்ததுன்னு எனக்கும் தெரியும். இப்போ இவ வேற வந்திருக்கிறா, எனக்கு பிடிக்கவே இல்லை. இவளால் இன்னும் என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் வரப்போதோ தெரியல. அத்தையால தானே நம்ம குடும்பமே அவமானப்பட்டது, மறந்து போச்சா தாத்தா என்றான் கோபமாக. ஒரு கணம் அதிர்ந்து போனார் தாத்தா. இவனுக்குள் இவ்வளவு வலியும் வேதனையும் இருக்கா? அப்பா அர்ஜுன், அவங்க அம்மா பண்ண தப்புக்கு அவ என்னப்பா செய்வா? இப்போ அவளுக்கும் யார் இருக்கிறா? அவ நம்ம வீடு கதின்னு வந்தாச்சு, அவகிட்ட இப்படி முகம் திருப்ப வேண்டாமே. எனக்காக நீ பழசையெல்லாம் மறந்துட்டு ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்திக்க கூடாதா என்று கெஞ்சினார். அவன் அருகில் வந்து அவன் தோலை பற்றி, அப்பா அர்ஜுன், இதுவரைக்கும் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை, இன்னைக்கு கேட்குறேன். என் பேத்திய ஒன்றும் சொல்லிடாதப்பா, அவள் இங்கே தான் இருப்பா, உன்ன மாதிரி தானே அவளும் எனக்கு.
மாதவிக்கு செய்ய நினச்சது எல்லாமே ஆலியாவுக்கு செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஒரு வருஷம் போகட்டும், அப்புறம் அவளுக்குன்னு நல்லபடியாக ஒரு கல்யாணத்தை முடிச்சு அனுப்பிடலாம். அது வரைக்கும் எனக்காக ஒன்றும் சொல்லாமல் கொஞ்சம் பொறுத்துக்கொடா என்றார். அர்ஜுன் எதுவும் பேசாமல் மௌனமாக தலையசைத்தான். தாத்தா ஆலியாவிடம் வந்து அவளையும் அழைத்து கொண்டு சாப்பிட சென்று அமர்ந்தார். அவளின் உள்ளம் அர்ஜுனின் புறக்கணிப்பால் சுருண்டு கிடந்தது தான். முதல் நாளே தனக்கு நேர்ந்த வரவேற்பை மறுக்க மறுத்தது மனம். ஏனோ அர்ஜுனின் மனதை வெல்ல வெறி பிறந்தது. அன்று மாலை காவியா அவளை அழைத்து செல்ல வந்தாள். ஆலியாக்கு அவளை கண்டதுமே மனம் சிறிது அமைதியானது. மைசூர் கிரேப் புடவை அணிந்து ஒரு தேவதை போல கிளம்பி வந்தாள். எல்லாரிடமும் சொல்லிவிட்டு காவியாவுடன் அவளுடைய வீட்டிற்கு சென்றாள். காவியாவின் வீடு தோப்பின் நடுவே அழகாக வீற்றிருந்தது. நடந்து சென்றால் இவர்களுடைய வீட்டிலிருந்து சிறிது தூரமே தான் வரும். தார்பாதையில் சுற்றி சென்றால் கொஞ்சம் நிறைய தூரம் நடக்க வேண்டியிருக்கும். அவளுடைய வீடும் நன்றாகவே பெரியதாக இருந்தது. அந்த கால வீடுதான். காவியாவின் வீட்டிலும் அவள் மாமியார், மாமனார், அவள் கணவர் என்று எல்லாருமே அன்பாக வரவேற்று உபசரித்தனர் ஆலியாவை. அங்கே காவியாவின் வீட்டில் அவளுக்கு இனிமையாக பொழுது கழிந்தது. மனதுக்கு நிறைவாக இருந்தது. அப்பொழுது எதேச்சியாக அங்கே வந்த அர்ஜுன் ஆலியாவை அங்கே கண்டதும் முகம் கடுத்தான். சக்திவேலிடம் ஏதோ தொழில் விஷயமாக வந்து பேசிவிட்டு அவளையும் கையோடு அழைத்து கொண்டு கிளம்பினான். காரில் அவனோடு ஒன்றாக வந்தாலுமே ஆலியா அவனிடம் எதுவும் பேசவில்லை. வெளிப்புற காட்சியிலே வேடிக்கை பார்த்தவாறே வந்தாள். வீடு வந்ததும் முதல் வேலையாக இறங்கி எதுவும் பேசாமல் வீட்டினுள் சென்று விட்டாள். அர்ஜுன் யோசனையாக அவளையே பார்த்தான். உள்ளே வந்த ஆலியாவை பார்த்து கேட்டார் அஞ்சலி. ஆலியா, அங்கே உன்னிடம் எல்லாருமே நன்றாக பேசினார்களாம்மா என்று ஏனோ அவளை காயப்படுத்தும் நோக்கில் காவியாவின் மாமியார் நடந்து கொண்டிருக்க கூடாது என்று ஒரு தவிப்பு அவருக்குள். அத்தை, எல்லாருமே நல்லா தான் பேசினாங்க. நல்ல மாதிரி பழகினார்கள் அத்தை. என்னிடம் முகம் திருப்பவில்லை, அன்பாகத்தான் இருந்தார்கள் என்று சொல்லி கொண்டு இருக்க அப்பொழுது அர்ஜுன் அங்கே வந்தான். அவனை கண்டதும் எதுவும் பேசாமல் ஆலியா எழுந்து சென்று விட்டாள். ஏனோ அவனை பார்த்தாலே அவளால் இயல்பாக இருக்க முடியவில்லை. ஏதோ ஒருவித பாதுகாப்பில்லாத உணர்வு மனதில் படர்ந்து அவன் இருக்கும் இடத்தை தவிர்க்கவே செய்தது. சாப்பிடும் நேரத்தில் அர்ஜுன் இருந்தாலுமே அவனை தவிர்த்தாள். தாத்தாவுடன் மிகவும் நெருங்கி பழகினால் தனது தாயின் சிறு வயது ஞாபகங்களை தாத்தாவிடம் கேட்டும் அறிந்து கொண்டாள். தன் தாயின் சிறு வயது புகைப்படங்களை தாத்தா காட்டி அவள் பார்க்கும்போது இளம் பருவம் நினைவு வந்தது. மாதவி மிகவும் அழகாக இருந்தார். பாட்டிக்கும் மாதவியின் செயல் அப்படியே தெரிந்தது. எல்லோருடைய இளமை பருவமும் போட்டோவில் அழகான கவிதை போல காட்சியளித்தது. அர்ஜுன் சிறு வயதிலேயே நன்றாக இருந்தான். தாத்தாவிடம் சொல்லி கொண்டு அந்த போட்டோ ஆல்பத்தை எடுத்து மார்போடு அணைத்து கொண்டு தன் அறைக்கு செல்ல திரும்பிய அவள் ஒரு மோன நிலையிலேயே நடந்து செல்லும் பொழுது எதிரில் வந்த அர்ஜுனின் மேல் மோதிக்கொண்டாள். தெரியாமல் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தவள் கண்களில் கடுமை பூசிக்கொண்டு அர்ஜுன் என்ற கோலம்தான் கண்டு மருண்டு போனாள். சாரி என்று ஒற்றை சொல்லை ஊதித்துவிட்டு திரும்பியும் பார்க்காமல் தனது அறைக்குள் சென்று மறைந்தாள். அன்று காலையில் நேரமாக எழுந்து வாக்கிங் கிளம்பினாள் ஆலியா. அவள் தோப்பின் நடுவே நடந்து செல்லும் போது எதிரே வந்தான் கதிரவன். அர்ஜுனின் ஒன்றுவிட்ட பங்காளி உறவு அவன். காவியாவின் வீட்டை அருகேதான் அவர்கள் வீடும் இருக்க அன்று காவியா வீட்டில் பழக்கமானான். அவன் ஆலியாவிடம் மிகவும் இயல்பாக பழகினான். அதனால் ஆலியாவிற்கும் அவனுடன் பழகுவது மிகவும் எளிதாக இருக்க ஜாலியாக பழக ஆரம்பித்து விட்டாள். எதிரே வந்த கதிர் பேசிக்கொண்டே இவளுடன் திரும்பி இணைந்து நடக்க ஆரம்பித்து விட்டான். அப்பொழுது அவர்கள் இருவருமே சிரித்து பேசிக்கொண்டு நடப்பதை பின்னால் வாக்கிங் வந்த அர்ஜுன் பார்த்தான். அவனுக்கு என்ன கோபம் உச்சி முதல் உள்ளங்கால் வரை தீயாக தகித்தது. வெளிகள் தீச்சுடராக தகித்து கொதித்து நின்றன. நாட்கள் செல்ல செல்ல ஆலியாவின் மனக்காயங்கள் ஆறியது. தினமும் காவியாவை பார்க்க செல்வாள். காவியாவிற்கும் அவளுக்கும் இடையே ஒரு இறுகிய பிணைப்பு ஏற்பட்டிருந்தது. அவளை பார்த்துவிட்டு திரும்பி வரும்போது கதிர் பெரும்பாலுமே அவளுடன் இணைந்து பேசிக்கொண்டே வீடு வரை வந்து விட்டு செல்வான். இது அன்றாடம் நடக்கும் வாடிக்கையாக தொடர்ந்தது. அங்கு சென்று அனைவரிடமும் பேசிவிட்டு திரும்பினாள். அவள் மன இலகுவாக உணர்ந்தாள். பெரும்பாலும் அர்ஜுனை தவிர்க்கவே இந்த பயணத்தை வலுக்கட்டாயமாக மேற்கொண்டாள். ஆனால் திரும்பும் போது கதிர் அவளுக்கு துணையாக வருவதும் அவளுடன் இயல்பாக பழகுவதும் அவளை பெரிதும் மனபாரம் நீங்கி சந்தோஷமாக நடமாட வைக்க உதவியது என்றே சொல்லலாம். இதை இந்த நிகழ்வை அன்றாடம் பார்த்து கொண்டு இருந்தான் தான் அர்ஜுன். ஏனோ அவன் மனதில் ஒரு இனம் புரியாத அமில ஊற்று சுரந்து நெஞ்சை ஏறிய வைக்க அதை அடக்கும் வழி தெரியாமல் அவள் மீதான கோபத்தை அதிகப்படுத்தும் வேலையை சரியாக செய்தான். இருவரும் இப்படியே தனியாக தினமும் நடந்து கொண்டு சிரிக்க சிரிக்க பேசிக்கொண்டு வருகிறார்களே, அப்படி என்னதான் தினமும் பேச இவர்களுக்கு விஷயம் இருக்கும் என்றும் உள்ளுக்குள் புழுங்கினான்.
வீடு வந்து சேர்ந்ததுமே கதிர் வாசலிலேயே சொல்லி கொண்டு அவளிடம் விடைபெற்று சென்று விட்டான். உள்ளே நுழைந்ததும் எதிர்ப்பட்ட அர்ஜுனை கவனித்தும் கவனிக்காதவள் போல ஒதுங்கி தன் அறைக்குள் சென்று விட்டாள் ஆலியா. படுக்கையில் போய் அப்படியே விழுந்தாள். தனிமையில் தாயின் நினைவுகள் அவளை வட்டமிட்டு அயற்சியில் கண்ணை மூட வைக்க அப்படியே இமை மூடி கிடந்தாள். அப்பொழுது தன் அரைக்கதவை யாரோ வேகமாக திறக்கும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு விழித்து அவசரமாக எழுந்து நின்று பார்த்தாள். அங்கே அர்ஜுன் நின்று கொண்டிருந்தா. இவளை பார்த்ததும் வேகமாக கதவை மூடிவிட்டு அவள் அருகில் வந்து நின்றான். முகம் எரிமலையாக கனன்று கொண்டிருக்க தினமும் பலர் பார்க்க கதிரோடு அப்படி இழுத்து பேசி கொண்டு வர உனக்கு எவ்வளவு தைரியம் என்று சிங்கம் போல அடிக்குரலில் கர்ச்சனை செய்தான். அவள் விதிர் விதித்து போய் பயத்துடன் அவனை பார்த்து விழித்தாள். நீயும் பேசி பேசி அவனை மயக்கி கைக்குள்ள போட்டுக்கொண்டு இந்த ஊரை விட்டே ஓடி திரும்பவும் தாத்தாவுக்கு அவமானத்தை தேடித்தரலான்னு பார்க்குறியா? அவனுடைய வார்த்தைகளால் அவளுக்கு உள்ளும் புறமும் ஆடியது. ச, என்னை பற்றி எவ்வளவு உயர்ந்த எண்ணம் கொண்டிருக்கிறான். ச, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்ல எண்ணமே தோணாதா? எதையுமே தப்பான கண்ணோட்டத்தோடு தான் பார்ப்பீங்களா? சீச்சி, என் முகத்திலேயே விழிக்காதீங்க. முதல்ல அறையை விட்டு வெளியே போங்க என்று சீறினாள். அவளின் ஆத்திரம் எல்லை மீறியது. கோப மிகுதியால் அவள் கையை பிடித்து சுண்டி இழுத்தான் அவன். ஆலியா தடுமாறி ஒரு சுற்று சுற்றி அவன் மேலேயே போய் விழுந்தாள். அவளின் கையை அவளின் முதுகின் பின்னால் கொண்டு சென்று முறுக்கி அசைய விடாமல் தன்னோடு சேர்த்து இறுக்கி கொண்டான். தனது மறுக்கையால் அவள் தாடையை பற்றி இறுக்கி கனல் கக்கும் விழிகளை கொண்டு அவள் விழிகளுக்குள் உற்று நோக்கினான். அவனின் இந்த திடீர் அநாகரிக செயலால் திகைத்து தடுமாறினாலும் சமாளித்து அவன் முகம் பார்த்து சீற்றத்தோடு அவன் கண்களை எதிர்கொண்டாள் ஆலியா. ஆனாலும் கண்கள் லேசாக கலங்கியது அவளுக்கு. அவன் செயல் கண்டு வேதனையாக இருந்தாலுமே கண்ணீரை வெளிக்கொட்டாமல் உள்ளுக்குள்ளேயே அடக்கி இழுத்து நிறுத்தினாள். என் வீட்டில் இருந்து கொண்டு என்னையே வெளியே போக சொல்கிறாயா? உனக்கு ரொம்ப திமிர்தான். இல்லை, ரொம்ப நல்லாவே ட்ராமா போடுற. அதை தாத்தா வேண்டுமானாலும் நம்பலாம், நம்பி ஏமாறலாம், ஆனால் நான் உன்னை நம்பவே மாட்டேன் என்று அவள் கண்களை உற்று நோக்கி கர்ஜித்தான். இப்படி என்னை பற்றி தப்பாக கணித்து என்னிடம் அநாகரிகமாக நடந்து கொள்ளும் உங்களுக்கு பயம், அது உங்களுக்கே பயம் இல்லாத போது எந்த தப்புமே செய்யாத நான் ஏன் பயப்பட வேண்டுமா என்று அவன் தீக்கக்கும் கண்களை எதிர்நோக்கி தைரியமாக கேட்டாள் ஆலியா. கேட்டதோடு மட்டுமில்லாமல் அவன் சற்றே பிடி தளர்த்த அவனை வேகமாக உதறிவிட்டு லாவகமாக விலகி கதவை நோக்கி மின்னலென பாய்ந்து சென்று கதவை திறந்து விட்டாள். பின் அந்த கதவின் மீதே சாய்ந்தவாறு அவன் மீது ஒரு ஏளன பார்வை ஒன்றை வீசினாள். அவன் அவளை எரித்து விடுவது போல பார்த்து கொண்டு நிற்கும் போதே அவள் அவனை அலட்சியமாக பார்த்து ஒரு விரலை அசைத்து அறையை விட்டு வெளியே போ என்பது போல சைகை செய்தாள். அவன் ஒரு புலியின் நடையோடு அவள் அருகில் வந்தான். உன்னை இந்த வீட்டை விட்டு ஏ இந்த ஊரை விட்டு துரத்தல என்றா நான் அர்ஜுனே இல்லை என்று உரிமினான் அவன். அவளோ அலட்சியமாக அது நடக்கும்போது பார்த்து கொள்ளலாம், இப்போ இடத்த காலி பண்ணுங்க என்றாள். அவனோ ஒற்றை கையால் அவளை பிடித்து இழுத்து உள்ளே தள்ளினான். அவள் சுழன்று கொண்டு போய் கட்டிலில் விழுந்தாள். அர்ஜுன் சுட்டு விரலை காட்டி எச்சரித்து ஜாக்கிரதை தொலைச்சு கட்டிடுவேன் என்று சொல்லி கொண்டே கதவை படார் என்று அறைந்து சாத்திவிட்டு வெளியே போய்விட்டான். அதுவரை அடக்கி வைத்திருந்த கண்ணீர் கன்னத்தில் சரம் தொடுக்க அப்படியே கட்டிலில் குப்புறப்படுத்து கொண்டு கதறினாள் ஆலியா. கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்து கிடந்தவள் ஒருவாறு தெளிந்து எழுந்து அமர்ந்தாள். அவன் தன்னை இந்த அளவுக்கு வெறுக்கும்படி தான் என்ன தப்பு செய்தோம்? இது எனக்கும் உரிமையுள்ள வீடுதானே. வீட்டின் தலைவரான தாத்தாவே என்னை ஏற்றுக்கொண்ட போது இடையில் இவன் யார் என்னை வீட்டை விட்டு இல்லை ஊரை விட்டு துரத்துவதற்கு? இது நாள் வரை நமக்கு எதுக்கு வீண் வம்பு? நம்ம வேலையை பார்த்து கொண்டு ஒதுங்கி போய்விடலாம் என்று ஒதுங்கிதான் போனாள். ரொம்பதான் திமிர் காட்டுகிறானே. நாம் என்ன செய்தாலும் இவனுக்கு குற்றம், செய்யாமல் ஒதுங்கி போனாலும் இவனுக்கு குற்றமா? விடக்கூடாது. இனி நானா அவனா என்று பார்த்து விட வேண்டும் என்று மனதிற்குள் உறுதி பூண்டாள் ஆலியா. அதன் பிறகுதான் ஒருவாறு சமாதானம் அடைந்தாள். அன்று ஊரில் திருவிழா போட்டிருந்தார்கள். அனைவருக்குமே புது உடைகள் எடுத்து கொடுத்தார் தாத்தா. ஆலியாவிற்கும் அரக்கு வண்ண பட்டு புடவை மாம்பழ கலர் பார்டர் வைத்து எடுத்து தந்திருந்தார். அதை அணிந்து கொண்டு தளர பின்னிய ஜடையில் இருபுறமும் மல்லிகை சரத்தை தொங்கவிட்டபடி காதோரம் ஜிமிக்கில் காட கன்னத்தில் மூடி சுருள சந்தன நிறத்தில் மெல்லிய பவுடர் பூச்சும் இயற்கையிலேயே சிவந்த இளம் ரோஜா உதடுகளும் என்று பார்த்தவர்கள் பார்த்த வழி மூடாது பார்க்கும்படி இறங்கி வந்தாள் மாடியிலிருந்து ஆலியா. பட்டு வேட்டி சட்டை சகிதமாக கம்பீரமாக கைகளை மடக்கிவிட்டபடி அப்பொழுதுதான் மாடி ஏறி வந்து கொண்டிருந்தான் அர்ஜுனோ.
அவனும் குனிந்த வாக்கில் சட்டை கைகளை மடக்கிவிட்டபடியே ஏறி வந்ததால் ஆலியா இறங்கி வருவதை பார்க்கவில்லை. ஆலியாவும் புடவை கோசுவத்தை நீவி விட்டு கொண்டே வந்ததால் அர்ஜுனையும் பார்க்கவில்லை. இருவருமே மிக நெருங்கிய நிலையில் பார்த்துவிட்டு தடுமாறி விலகப்போக அந்த சமயத்தில் புடவை தடுக்க பின்னாடி சாய்ந்தாள் ஆலியா. சட்டென்று அவளை கீழே விழாமல் தாங்கி பிடித்தான் அர்ஜுன். ஆலியா சுதாரித்து கொண்டு அவன் தோள்களில் சாய்ந்திருந்தாள். அவளின் முகம் அவன் முகத்தின் அருகே மிக நெருங்கிய நிலையில் அவள் பட்டு கன்னங்களும் பவள இதழ்களும் அவனை சுண்டி இழுக்க சட்டென்று குனிந்து அவள் இதழின் மீது ஒரு ஆங்கில முத்தம் பதித்தான். பதித்தவன் அடுத்த நொடியே விலகி போனான். அவளையும் விலக்கி நிறுத்தினான். அப்படி ஒரு சம்பவமே நடந்த மாதிரியே காட்டிக்கொள்ளாமல் முகத்தை வைத்து கொண்டு, நீ திரும்ப திரும்ப என் மீது மொதி ஏதாவது டிராமா பண்ணி என்னை மயக்க நினைக்கிற, இட்ஸ் ஓகே, உன் ஆசையை நிறைவேற்ற நான் தான் உன்னை முத்தமிட்டேன். மேலும் உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் நேரடியாகவே கேள் தருகிறேன். அதை விட்டு இப்படி சீப்பான டிராமா எல்லாம் கையாண்டா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் தவறி கீழே விழுந்து கைகால் முறியும் நிலையும் வந்துடும். அப்புறம் எவன் தலையில் உன்னை கட்ட முடியும்னு யோசிக்கணும். கட்ட முடியாமல் கூட போயிடலாம், பார்த்து ஜாக்கிரத என்றானே பார்க்கலாம். சொல்லிவிட்டு அவளை பார்த்து கஞ்சி மிட்டி விட்டு ஒன்றுமே நடக்காதவன் போல போய்விட்டான். அவளுக்கு தான் பற்றி கொண்டு வந்தது அவன் செயலை நினைத்து. எவ்வளவு தைரியம் இருந்தால் எனக்கு முத்தமிட்டதோடும் இல்லாமல் அதை நியாயப்படுத்துவது போலவும் பேசிவிட்டு பழியை என் மீதே திருப்பி போட்டுவிட்டும் போவான். இவனை கொன்றாலும் தகும் என்று மனதில் கருவிக்கொண்டே மேலே சென்று அவனையே திரும்பி பார்த்து கொண்டே கீழே இறங்கி வந்தாள். அனைவரும் ரெடியாகி அவளுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்தில் அர்ஜுன் கார் சாவியை எடுத்து கொண்டு வர அனைவரும் கோவிலுக்கு சென்றனர். பூஜை முடித்து சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வந்தார்கள் அனைவருமே வீட்டிற்கு. அன்று மாலையில் கோவிலில் அம்மனுக்கு சக்தி கிரகம், அழகு குத்துதல் என்று மக்கள் வேண்டுதலை நிறைவேற்ற அதை பார்ப்பதற்கு என்று ஒரு கூட்டம். காவியா வந்து அவளையும் அழைத்து கொண்டு சென்றாள். அங்கு போன போது அந்த நிகழ்ச்சியை பார்க்க என்று கதிரும் வந்திருக்க ஒரே சிரிப்பும் கும்மாலமுமாக நேரம் ஓடியது. அவர்கள் சிரித்து பேசி கொண்டிருந்த காட்சியை ஒரு ஜோடி விழிகள் பார்த்து கனலை கக்கி கொண்டிருந்ததை ஆலியா பார்க்கவில்லை. பண்டிகை கொண்டாட்டங்கள் எல்லாமே முடிந்து இரவு வீடு திரும்ப 9 மணிக்கு மேல் ஆனது. காவியாவின் வீடு அருகில் இருந்ததால் அவள் தனியாக போய்விட ஆலியாவின் துணைக்கு கதிர் வந்தா. வீட்டு வாசல் வரை வந்தவன் அப்படியே திரும்பி செல்ல முனைய சட்டென்று அவனின் கைகளை பிடித்து நிறுத்தினாள் ஆலியா. ஏன் கதிர், வீட்டுக்குள்ளே வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் இல்லையா? எப்போ வந்தாலுமே உள்ளே வரமாட்டேன் என்கிறாயே என்று கேட்டாள். இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, இன்னொரு நாள் கண்டிப்பாக வரனே, நீ போய் சாப்பிட்டுட்டு தூங்கு, டைம் ஆச்சு என்று சொல்லி சிரித்துவிட்டு விலகி போனான். இவளும் சிரித்து கொண்டே அவனுக்கு கையாட்டி விடை கொடுத்து விட்டு உள்ளே சென்றாள். அஞ்சலி அவளை சாப்பிட சொல்லி அமர வைத்து பரிமாற, அத்தை எல்லாரும் சாப்பிட்டாச்சா என்று கேட்க, சாப்பிட்டாச்சுடா, தாத்தா உங்கள் மாமா அர்ஜுன் எல்லாருமே சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டாங்கடா என்றார். சரியத்தை, எனக்கும் போதும், நீங்களும் போய் படுங்க, நான் சாப்பிட்டுட்டு போய் படுத்துக்கிறேன் என்றாள். அன்று கோவிலில் பூஜை என்று வேலைகள் நிறைய செய்ததால் அஞ்சலியும் அழுத்து கலைத்து போயிருந்தார். அவள் சொல்லவும், சரிடாமா நீ சாப்பிட்டுட்டு போய் படு என்று பணித்துவிட்டு உறங்க சென்று விட்டார். ஆலியா சாப்பிட்டு விட்டு மாடி ஏறப்போக மாடிப்படிகளின் மறைவில் இருந்து வெளிப்பட்ட அர்ஜுன் சட்டென்று அவள் கையை பிடித்து இழுத்து படிகளுக்கு அடியில் அவளை சாய்த்து நிறுத்தினான். அவள் நகராதவாறு அவளின் 2 தோள்களையும் அழுந்த பற்றி நிறுத்தினான். திடீரென்று அவனின் இந்த செயலால் ஒரு கணம் பயந்தவள் பின்னர் பிடித்து இழுத்தது அவன்தான் என்று தெரிந்ததுமே ஆலியாவின் உடலில் பயம் போய் ஒரு நிமிர்வு வந்தது. அவள் அவனை விட்டு விலக முயற்சிக்காமல் கைகளை மார்பின் குறுக்கே கட்டி கொண்டு அலட்சியமாக அவனை பார்த்து நின்று, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு, திரும்பவும் எனக்கு முத்தம் கொடுக்க ஆசை வந்துடுச்சா, சொல்லுங்க என்று தைரியமாக கேட்டாள். சீச்சி, எனக்கொன்னும் அப்படி ஒரு ஆசை உன் மீது வரல. அன்னைக்கு நான் கொடுத்தது தண்டனை முத்தம் தெரியுமா, என்னை இடிச்சதுக்காக. தோடா, தண்டனையாமல்ல, எந்த ஊரில் சார் உங்களுக்கு இப்படியெல்லாம் தண்டனை கொடுப்பாங்க? நான் கேள்விப்பட்டதே இல்லையே இப்படி ஒரு தண்டனையே. ஏய், இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசி என் கோபத்தை மேலும் மேலும் கிளறாத. நீ கதிர் கூட பழகிறத நிறுத்த போறியா இல்லையா? நான் ஒன்றும் அவரை தேடி போய் பழகலையே, அவராக வந்து என்கிட்ட பேசுகிறாரு, நான் பழகிறேன். அது மட்டும் இல்லாமல் கதிர் உங்களை மாதிரி ஒன்றும் இல்லை, ரொம்ப நல்லவர் தெரியுமா, என்னிடம் ரொம்ப அன்பாக கண்ணியமாக பழகிறாரு தெரியுமா என்று தலையை சரித்து அவனை பார்த்து கண் சிமிட்டி கேட்டாள். அவளின் கண் சிமிட்டல் அவன் இதயத்திற்குள் உரைப்பணியை உற்பத்தி செய்ய ஒரு கணம் அப்படியே அவளை இடையோடு இறுக்கி அணைத்து அவள் இதழ்களில் புதைய ஆசை ஆதார சுருதி மீட்ட தலையை குலுக்கி தன்னை சமன்படுத்தி கொண்டான் அர்ஜுன். ஏய், என்னை பற்றி என்னடி தெரியும் உனக்கு? அவன் நல்லவன் என்றால் நான் என்ன அயோக்கியன் என்று சொல்ல வரையா?
நானா என் வாயை திறந்து அப்படியெல்லாம் சொல்லலப்பா? நீங்களா அப்படி நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது என்று அவள் சொல்ல மேலும் ரௌத்ரம் கண்டான். இப்போ நீ சொன்னதுக்கு அர்த்தம் என்னவா? அவன் ஒன்றும் உங்களை மாதிரி இல்லை, நல்லவன் என்றால் நான் கெட்டவன் அப்படித்தானே என்று கேட்டான். அதற்கு அவள் பதில் சொல்லாமல் அலட்சியமாக முகத்தை வேறுபுறம் திருப்பி கொண்டாள். அவளின் அலட்சியம் அவனை மேலும் மேலும் வெறிக்கொள்ள செய்தது. ஆத்திரத்தில் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று அறியாமல் அவளின் இடையில் கை கொடுத்து தூக்கி தன் தோளில் போட்டுக்கொண்டு மாடியேறினான். அர்ஜுன், என்ன இது, என்ன செய்கிறீங்க இப்போ, என்னை விடுங்க அர்ஜுன் என்று யாருக்குமே கேட்காதவனோ மெதுவாக சீறினாள் அவனிடம். நான் தான் கெட்டவனாச்சே அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த கெட்டவன் என்ன பண்ணுவான்னு உனக்கு காட்ட வேண்டாமா? நான் அதுதான் இப்படி உன்னை தூக்கிட்டு போகிறேன். வா, உன் அறைக்கு தூக்கி கொண்டு போய் ரியல் கெட்டவன் எப்படி நடந்து கொள்வான் என்று உனக்கு பாடம் சொல்லி தருகிறேன். என்ன, ஓகேவா? சொல்லிக்கொண்டே அவள் திமிரலை லாவகமாக அவன் இரும்பு கரம் கொண்டு அடக்கியபடியே அவள் அறைக்குள் சென்று கதவை அடைத்துவிட்டு அவளை கட்டிலில் போட்டான். அவன் பிடியிலிருந்து விடுபட்டதுமே கட்டிலின் மறுகோடிக்கு சென்று அவசரமாக கீழே இறங்க முயன்றாள் ஆலியா. அதற்குள் அவள் எண்ணம் புரிந்து சட்டென்று தாவி கட்டிலில் விழுந்து அவளை இழுத்து தன் மார்பில் போட்டு கொண்டான் அர்ஜுன். அர்ஜுன், வேண்டாம், தப்பு மேலே தப்பு பண்ணுற, என்னை விட்டுடு. சத்தம் போட்டால் தாத்தா அத்தை மாமா எல்லாரையுமே கூப்பிட்டுருவேன், வந்துடுவாங்க, அப்புறம் உனக்கு தான் அசிங்கமாக போயிடும் என்று அவன் பிடியிலிருந்து தன்னை விடுவிக்க போராடி கொண்டே அவனை பயமுறுத்தியும் பார்த்தாள். அப்படியா, எங்கள் கத்தி கூப்பிடுடி பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டே அவளை தன் மேலிருந்து கீழே தள்ளி அவள் மீது அவள் அசைய முடியாமல் வண்ணம் தன் உடல் கணம் முழுவதையுமே அழுத்தி அவள் திமிரலை அடக்கி அவள் கத்த முடியாமல் அவள் வாயையும் அடைத்தான் தன் வாய்கொண்டு. அவள் மூச்சு காற்றுக்கு தவிக்க அவளின் உடல் உரசல் அவனுக்குள் எரிந்த கோபத்தீயோடு மோகத்தீயையும் சேர்த்து கொள்ள மிருகமாக மாறி அவளை வேட்டையாடினான். அனைத்தும் முடிந்து எழுந்தவன் கலைந்த உடைகளை சரி செய்து கொண்டு அவளை திரும்பியும் பார்க்காமல் அந்த அறையை விட்டு வெளியேற முற்றிலும் உடைந்து போனாள் ஆலியா. அவன் செயலுக்கு சிறிதும் வருந்தாமல் அலட்சியமாக தன் பெண்மையை சூறையாடிவிட்டு சாதாரணமாக போகும் அவனை பார்த்து அழக்கூட மறந்தவளாக வெறித்தாள். பின் உணர்வு பெற்றவளாக தன் பெண்மை பறிபோனது தாங்க மாட்டாமல் விடிய விடிய அழுகையில் கரைந்தாள் ஆலியா. அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவர்கள் இருவருக்கும் இடையில் விழுந்த மெல்லிய திரை கனமான இரும்பு திரையாக மாறியது. அர்ஜுனுக்குள் ஒரு சின்ன அதிர்வு இருந்தது தான். அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல ஆலியா குளித்து முடித்து கீழே இறங்கி வந்தாள் உணவருந்த. அனைவருமே ஒன்றாக உணவு மேஜையில் சாப்பிட அமர்ந்தபோது ஆலியா அனைவரிடமும் நேற்று இரவு நடந்ததை சொல்லிவிடுவாளோ என்று ஒரு பய உறுத்தல் அர்ஜுனுக்குள் இருக்க அவளோ அவனை ஒரு பார்வை பார்த்து கொண்டே தாத்தாவின் அருகில் கிடந்த சேரில் அமர்ந்து கொண்டாள். வாடா ஆலியா, என்னம்மா கண்ணெல்லாம் ஒரே சிவப்பா இருக்குது, இரவெல்லாம் சரியா தூங்கலையாடா என்று பாசத்தோடு அவள் தலையை வருடியவாறே கேட்டார் தாத்தா. தாத்தாவின் அந்த மென்மையான விசாரிப்பும் வருடலும் அவள் கண்களில் கண்ணீர் குளம் கட்ட வைக்க தழும்பிய கண்ணீரோடு அர்ஜுனை பார்த்தாள் ஆலியா. அர்ஜுனும் அப்பொழுது அவளைத்தான் பார்த்து கொண்டு இட்லியை பிட்டு சட்னியில் தோய்த்து வாயில் அடைத்து கொண்டிருந்தா. அவனுக்குள்ளும் படபடப்பு, ஒருவேளை சொல்லிவிடுவாளா என்று அவன் மனம் எண்ணி முடிக்கவில்லை. அவள் வாயை திறந்து சொன்னாள், அம்மா ஞாபகமா இருந்ததா தாத்தா, அதுதான் சரியா தூக்கமே வரல என்றாள். அர்ஜுனின் இதயம் ஒரு வினாடி நின்று துடித்தது. எங்கே அவள் தாத்தாவிடம் போட்டு கொடுத்து அதுவரை அவன் கட்டி காத்த நல்ல பெயர் எல்லாமே காற்றோடு காற்றாக பறந்து ஊர் பூராவும் சென்று நாறிவிட்டால் அவ்வளவுதான். இப்பொழுது இருக்க மரியாதை போய் ஆளுமை போய் ஒரு பயம் மதிக்க மாட்டான் தன்ன. அட, ஊர் பெயர்கள் மதிப்பது அப்புறமா இருக்கட்டும், ஒருபுறம் தாத்தா என்ன நினைப்பாரு? அவர் உயிருக்குயிரான பேத்திய இப்படி பண்ணிட்டானே என்று என்னை வீட்டை விட்டே துரத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லதான் என்று யோசித்தபடியே இயந்திரத்தனமாக சாப்பிட்டு கொண்டிருந்தான். உனக்கு இனிமே நாங்கள் இருக்கிறோண்டா, இந்த மாதிரி நீ இனிமே கவலையே படக்கூடாது, உடம்பையும் கெடுத்துக்கொள்ளக்கூடாது, புரியுதா? தாத்தா சொல்றத கேட்கணும் சரியா? இப்போ எதை பற்றியும் யோசிக்காம நல்லா சாப்பிடு என்று தாத்தா வற்புறுத்த மறு பேச்சின்றி சாப்பிட்டு முடித்து எழுந்தாள் ஆலியா. அன்று நடந்த அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு முடிந்தவரை ஆலியாவின் கண்களில் படாமல் ஒதுங்கியே இருந்தான் அர்ஜுன். ஆலியா இப்பொழுதெல்லாம் வெளியே செல்வதே இல்லை. காவியா வந்து வற்புறுத்தி கூப்பிட்டால் கூட மடிக்கணினியை எடுத்து வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு ஆன்லைன் கோர்ஸ் படிப்பதாகவும் அதனால் டைம் இல்லை என்றும் சொல்லி தவிர்த்து கொண்டே வந்தாள். அவளுக்கு அர்ஜுன் செய்த அக்கிரமத்தை தாத்தாவிடம் சொல்லி அவர் பேரன் மேல் வைத்திருக்கும் நன்மதிப்பை அளிக்கவும் விருப்பமில்லைதான்.
அதுக்காக அவன் செய்த செயலை அவளால் மன்னிக்கவும் முடியாது. எந்த விதத்திலாவது அவனை காயப்படுத்த வேண்டும். என்னை ஊரை விட்டே துரத்த நினைச்சவன் இல்லையா? இனி அவன் வாழ்நாளில் என் முகத்தில் தான் விழித்தே ஆக வேண்டும். விழிக்க வைப்பேன். என்ன நீ சூறையாடியதுக்கு தக்க தண்டனை உனக்கு நானே கொடுப்பேன். உன் வாழ்நாள் பூராவும் வருந்தும்படி. என்னை பிடிக்கவில்லை என்று சொன்னாயே, என் பெண்மையை களவாடும் போது அது மறந்து போனதா உனக்கு? உன் கையாலேயே தாலி வாங்கி ஏண்டா இவளை தொட்டோம் என்று என்னை தினந்தினம் கதற வைக்கிறேனா, உன்னை தினந்தினம் கதற வைக்கிறேனா இல்லையான்னு பாரு என்று மனதிற்குள் அவனை அவன் செயலுக்காக வானொலியில் இட்டு வறுத்து கொண்டிருந்தாள் ஆலியா. அவனை எப்படி திருமண பந்தத்தில் இணைக்க என்று யோசனை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளின் உள்மனமோ அவளையும் அறியாமல் அவனை காதலித்து கொண்டிருக்கிறது என்பதை அறியாமல் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல தாத்தாவே அவளுக்கு நல்லதொரு வாய்ப்பை அவளுக்கு ஏற்படுத்தி தந்திருந்தார். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அனைவரும் மெதுவாகவே எழுந்து அவரவர் வேலைகளை செய்து கொண்டிருக்க காலையில் எழுந்து வந்த தாத்தா ஹால் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு அனைவரையுமே அழைத்து தன் முன்னாடி அமர வைத்தார். அங்கு ஏற்கனவே வாக்கிங் முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த அர்ஜுன் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு பேப்பர் படித்து கொண்டுதான் இருந்தான். தாத்தா அழைத்ததும் பேப்பரை மடித்து டீபாயின் மீது வைத்துவிட்டு அவரை பார்த்தான் கேள்வியாக. அஞ்சலியும் மாதவனும் அவருக்கு எதிர் சோஃபாவில் அமர அப்பொழுது மாடியிலிருந்து இறங்கி வந்த ஆலியாவை அழைத்து தன் பக்கத்தில் அமர்த்தி கொண்டார் தாத்தா. எல்லாருமே அவர் எதற்காக வர சொன்னார் என்று அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க அவர் தொண்டையை கணைத்து கொண்டு பேச ஆரம்பித்தார். என் மகள் மாதவி இறந்து 6 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. அதனால் என் பேத்தி ஆலியாவிற்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன். அவளுக்கும் வயசு ஆயிட்டே போகுது இல்லையா என்று சொல்ல அனைவர் முகத்திலும் ஆச்சரிய ரேகைகள். அர்ஜுன் ஆலியா கண்கள் தன்னையும் அறியாமல் ஒன்றை ஒன்று சந்தித்து கொண்டது. ஆலியாவின் கண்களை கண்ட அர்ஜுனின் கண்கள் தானாக தலைந்து கொண்டது. அர்ஜுன் அன்று அவன் நடந்து கொண்ட முறைக்கு அதன் பின்னர் வந்த நாட்களில் பலமுறை நினைத்து வருந்தி இருக்கிறான் தான். அன்று அவன் கோபத்தில் செய்தது அப்பொழுது அவனுக்கு சரியென்றே பட்டாலும் அதன் பின்னர் அவனின் நியாயமனம் அவனை குத்தி கிழிக்கத்தான் செய்தது. ஆனாலும் அவனின் ஈகோ அதற்காக அவளிடம் சென்று மன்னிப்பை வேண்ட இடம் தரவில்லை. அதனால் அவள் கண்களில் படாமல் வேலை வேலை என்று ஓடி எஸ்கேப் ஆகி கொண்டே இருந்தான். இப்பொழுது தாத்தா அவள் கல்யாணத்தை பற்றி பேசவோ நேருக்கு நேர் அவள் பார்வையை சந்திக்க முடியவில்லை. மேலும் தாத்தாவே தொடர்ந்தார், நம்ம கதிர்க்கு ஆலியாவை பிடிக்கும் போல அவன் அம்மா கிட்ட அரசல் புரசலா சொன்னான், அவள் அம்மா என்கிட்ட சொன்னான். கொஞ்ச நாள் கழித்து இதை பற்றி பேசி முடிவு பண்ணிடலாம்னு நான் தான் சொல்லியிருந்தேன். இனிமே இதை பற்றி பேசும் காலம் வந்துடுச்சுன்னு நினச்சிதான் இப்போ உங்களை எல்லாத்தையுமே அழைச்சி ஒரு முடிவு கேட்குறேன். ஆலியாவுக்கும் கதிரை பிடிச்சிருக்கிறது போல அவர்கள் இருவருமே சந்தோஷமாக பேசி சிரித்து கொண்டு பழகியது தான் எல்லாருக்குமே தெரியுமே. அவர் சொல்ல திடுக்கிட்டு அவரை பார்த்தாள் ஆலியா. பின்னர் தாத்தா என்று ஏதோ சொல்ல வாயை திறந்தவளை தடுத்தார் கை காட்டி. தாத்தா இருமா, நான் சொல்லிடுறேன், ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருந்தது தான். என் பேரன் அர்ஜுனுக்கே என் பேத்தி ஆலியாவை கட்டி வச்சு கூடவே வைத்து கொண்டு பார்க்க வேண்டும் என்கிற ஆசை தான். ஆனால் நான் மட்டும் அப்படி நினச்சா போதுமா? வாழப்போகிற இவங்க நினைக்கலையே, என்ன செய்ய? எப்போ பாரு எலியும் பூனையும் போல மறைச்சிக்கிட்டே தெரியுறாங்க. அதுதான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் யோசிக்கும்போது கதிரோட அம்மா பேசினதும் சரி பேசிக்கலான்னு நானும் சொல்லிட்டேன். இதற்குள்ள நீங்கள் எல்லாமே என்ன முடிவு சொல்கிறீங்களோ என்று கேட்டார் தாத்தா. அஞ்சலியும் மாதவனும் நீங்கள் முடிவு செய்தால் சரிதான் என்று கூற பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாக ஆலியாவையே பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன். அவன் இந்த திருப்பத்தை எதிர்பார்க்கவே இல்லை, அதனால் அதிர்ந்து போயிருந்தான் என்று கூட சொல்லலாம். அவனுக்கு இந்த அந்த இரவிற்கு பின் ஆலியாவின் மீது இருந்த கோபம் வெறுப்பு எல்லாமே போய்விட்டது. இப்பொழுது அவளிடம் தானாக வழிய போய் எப்படி பேசுவது என்று புரியாமல் தான் ஒதுங்கி போய் கொண்டிருந்தான். ஆலியாவிற்கு திருமணம் என்ற இந்த நிலை அவனை நிலை தடுமாற வைத்தது எனலாம். கதிரோடு ஆலியாவிற்கு திருமணம் என்பதை அவனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அவன் நெஞ்சை யாரோ வாள் கொண்டு அறுப்பது போல இருந்தது. அவனுக்குள் இருந்த காதல் மனம் தவித்தது. ஆலியா, இதில் உனக்கு பூரண சம்மதம் தானேம்மா என்று கேட்டார் தாத்தா. ஆலியா நிமிர்ந்து அர்ஜுனை பார்த்து கொண்டே இதில் எனக்கு சம்மதம் இல்லை தாத்தா என்றாள். இல்லையா, என்னம்மா இப்படி சொல்கிற என்று கேட்ட தாத்தாவிடம் திரும்பி சொன்னாள். தாத்தா, எனக்கு கதிரை கட்டிக்கொள்ள விருப்பம் இல்லை, அர்ஜுனை கட்டிக்கத்தான் விருப்பம் என்று சொன்னாலே பார்க்கலாம். அர்ஜுன் உட்பட அனைவருமே வாயை பிளந்து கொண்டு அவளை பார்க்க அவளுக்கோ என்னவோ போல ஆகிவிட்டது. தலையை குனிந்து கொண்டாள். ஆலியா நிஜமாக தான் சொல்றியாம்மா, என்னால் நம்பவே முடியலையே என்று வியப்பாக கேட்டார் தாத்தா. ஆமாம் தாத்தா, நான் அர்ஜுனை தான் விரும்புகிறேன், அவரைத்தான் கட்டி கொள்வேன் என்று திரும்பவும் தெளிவாக சொன்னாள். நான் கதிரிடம் நட்போடு தான் பழகினேனே ஒழியா எனக்கு எந்த விருப்பமும் கதிர் மேலே இல்லை. அவள் தெளிவாக சொல்லிவிட அர்ஜுன் நீ என்ன சொல்கிற,
உனக்கும் சம்மதமா ஆலியாவை கட்டிக்க என்று தாத்தா அர்ஜுனை பார்த்து கேட்டார். அவன் வாயை திறந்து பதில் சொல்லாமல் வெறுமனே சம்மதம் என்று மட்டும் தலையை ஆட்ட தாத்தாவிற்கு அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு வந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா, நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்போ என் ஆசையும் நிறைவேறப்போகுது. ஐயா கரபுரநாதரே, உன் சன்னிதானத்திலேயே என் குழந்தைங்களோட கல்யாணத்தை நடத்தி வச்சிட்றேன்ப்பா. நீ தான் அவங்கள சீரும் சிறப்பமாக நன்றாக வாழ வைக்கணும் என்று இறைவன் சன்னதி இருக்கும் பக்கம் சார்த்து கை கூப்பி வணங்கினார் தாத்தா. அஞ்சலி ஆலியாவை அணைத்து உச்சி முகர்ந்தார். அர்ஜுனுக்கு தான் அங்கே என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே புரியவில்லை. நடப்பதையெல்லாம் ஒரு நம்ப முடியாத கனவாகவே பார்த்து கொண்டிருந்தான். தாத்தா உடனே கதிர் வீட்டுக்கு தகவல் தெரிவித்து விட்டார். கதிரை ஆலியா மணக்க விருப்பம் இல்லை என்று சொன்ன செய்தியை அதை கேட்டதும் கதிர்க்கு மனம் பாடிவிட்டது. ஆனாலும் அவள் விரும்புவது அர்ஜுனை என்றதுமே அமைதியாக எதுவும் பேசாமல் ஒதுங்கிவிட்டான். நாட்கள் வேகமாக நகர்ந்தது. கல்யாணத்திற்கு பத்திரிகை அடிப்பது, துணிமணி எடுப்பது, நகைகள் வாங்குவது என்று அனைத்து வைபோகங்களும் செவ்வனே நடைபெற்றது. அர்ஜுன் ஆலியாவின் முகத்தை எவ்வாறெல்லாம் ஆராய முடியுமோ அப்படியெல்லாமே விடாமல் கண்கொத்தி பாம்பாக பார்த்து கவனித்து விட்டான். ஆலியாவின் முகத்தில் கல்யாணம் பண்ணி கொள்வதற்கான எந்த சந்தோஷமும் காணப்படவில்லை. அதை தாத்தாவும் தான் கவனித்தார். பேத்தி எப்பொழுதுமே வாட்டமுடன் இருப்பதை தான். அவளை அழைத்து விசாரித்தார். என்னடா உனக்கு எதனாலும் பிரச்சனையா? எதுவாக இருந்தாலும் சொல்லிடாமா, இந்த தாத்தா கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன்டா. நீ சந்தோஷமா ராணி மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே வளைய வரணும், அதை விட்டுட்டு இப்படி உம்முன்னு இருக்கிறியே என்று குறைப்பட்டார். ஒன்றுமில்லை தாத்தா, என் கல்யாணத்தை பார்க்க அம்மா அப்பா இல்லையேங்கிற நினப்பு நெஞ்சில் ரணமாக இருக்குதா, அதுதான் சிரிக்கவே முடியல என்று ஓரளவு உண்மையான காரணத்தையே சொல்லி சமாளித்தாள் தாத்தாவை. அவரும் அவள் பதிலில் வருத்தம் கொண்டார் தான். பின்ன சுதாரித்து கொண்டு அவர்களே நினைத்து கொண்டு, நீ உன் வாழ்வில் நடக்க இருக்கும் முக்கியமான தருணமாக இருக்கும் இந்த வைபவத்தின் சந்தோஷத்தை இழக்கக்கூடாது, புரியுதாடா? இனிமே எதை நினைச்சோம் அழக்கூடாது. நீ தாத்தா நான் இருக்கிறேன் இல்லையா, உனக்காக, உனக்கே உனக்காக என்று சொல்ல புன்னகையோடு தலையாட்டினாள் ஆலியா. அதன் பிறகு தாத்தாவிற்காகவாவது சந்தோஷமாக முகத்தை வைத்து கொண்டு நடமாடினாள். முகூர்த்த புடவையை கொண்டலாம்பட்டி ஜெகஜோதி சில்க்ஸில் எடுத்தார்கள். தாலிக்கு தங்கம் வாங்கி தந்து ஆசாரியை வீட்டிலேயே வைத்து செய்ய சொன்னார் சாரங்கன். கல்யாணத்திற்கு பந்தல் போடுவதற்கு ஆட்களை பிடித்து தெரு வரைக்கும் பந்தல் போட்டு மாவிலை தோரணம் கட்டி சீரியல் லைட் செட்டிங் எல்லாம் தானே கிட்ட இருந்து பார்த்து பார்த்து அலங்கரித்து செய்தார் தாத்தா. ஆலியாவிற்கு தேவையான நகைகளை புதிதாக அவளுக்கு பிடித்த மாதிரியே ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்தார். கல்யாண நாளும் நெருங்கியது. முதல் நாள் இரவு நிச்சயம், அடுத்த நாள் காலையில் கல்யாணம் என்று வீடே அமர்க்களமாக இருந்தது. நிச்சயத்தன்று காலையில் தலைக்கு குளித்துவிட்டு பால்கனியில் நின்று கொண்டு தோட்டத்தை பார்த்தவாறு முடியை கோதி கொண்டு நின்று கொண்டிருந்தாள் ஆலியா. மணப்பெண்ணுக்குண்டான எந்த ஒரு பூரிப்பும் அவள் முகத்தில் இல்லை. உணர்ச்சிகள் தொலைத்த முகமே அவளின் விருப்பமின்மையை பறைசாற்ற எங்கோ இலக்கின்றி வெறித்தன அவள் விழிகள். அப்பொழுது லேசாக கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தான் அர்ஜுன். திரும்பி பார்த்தவள் அவனை கண்டதும் உணர்ச்சியற்ற விழிகளால் உற்று பார்த்தாள். அவளின் விழிகளின் பாவத்தை கண்டவனுக்கோ பேச நாயாளாமல் மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டது. என்ன விஷயம்? போலாவரி சமஸ்தான மகாராஜா இந்த கேவலமான வீட்டை விட்டு ஓடிப்போன ஒரு தாய்க்கு பிறந்தவளிடம் எதற்காக வந்து நின்று மௌன நாடகம் நடிக்கிறார் என்று வார்த்தைகளில் ஏளனம் பிறவி கிடக்க கேட்டாள். அவள் வார்த்தை குத்தலை அலட்சியப்படுத்திவிட்டு, உனக்கு இந்த திருமணத்தில் முழு சம்மதம்தானா என்று கேட்டான் மார்பின் குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு. என்ன ஆச்சரியம், மகாராஜா முதலில் அனுமதி கோராமல் சாந்தி முகூர்த்தத்தையே நடத்தி விட்டாரா, இப்பொழுது கல்யாணத்திற்கு சம்மதமா என்று அனுமதி வேண்டி நிற்கிறார். என்ன அருமையான பண்பாடு சார் உங்களது பண்பாடு என்று தீச்சொற்களை வாரி கொட்டினாள் அவன் மேல். அன்று என்னையும் அறியாமல் நான் கோபத்தில் என் சுய நினைவை இழந்துவிட்டு செய்த செயல் அது. சாரி, இப்படி நடக்கும் என்று நானே அப்பொழுது எதிர்பார்க்காமல் நடந்தது அது. எந்த திட்டம் போட்டும் நான் அப்படி நடக்கலமா, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ என்று கண்கள் கெஞ்ச சொன்னான். அது எப்படி சார், நீங்கள் கேவலமான ஒரு செயலை செய்துவிட்டு யாருக்குமே தெரியாது என்பதால் நல்லவனாக நடமாடி கொண்டிருக்கிறீங்க, ஆனால் எங்கள் அம்மா அவங்களுக்கு பிடிச்சவரோட அவங்களுக்கு பிடிக்காத திருமணத்தை எதிர்த்து கொண்டு வீட்டை விட்டு போனது மட்டும் கேவலமான செயல் இல்லையா? ப்ளீஸ் அந்த பேச்சை விட்டுட என்று கெஞ்சினான் பார்வையாலேயே. நீங்க செய்த காரியத்திற்கு என்ன தண்டனை என்று தெரியுமா? வாழ்க்கை பூரா ஜெயிலில் களி தின்ன வேண்டி வரும், சரியா? அது எப்படி சார், என்னை பார்க்கும்போதெல்லாம் பிடிக்காத மாதிரியே சீன் போட்டுட்டு அப்புறம் என்கிட்டயே தவறாக நடந்து கொள்ள முடிந்தது உங்களால்? அப்போ இது நாள் வரைக்கும் என் மீது ஆசை வைத்திருந்து அதை வெளியே தெரியாமல் நடித்து கொண்டிருந்தீர்கள் என்று தானே அர்த்தம்?
அவளின் உள்மனம் அவளை விரும்பியது அவனுக்கே தெரியாத ரகசியம்தான். அந்த அடிமன ஆசைதான் அவள் எங்கே கதிரை காதலிக்கிறாளோ என்ற வெறியில் பொறாமையில் இருந்தவனுக்கு அவள் பேச்சு தூண்டிலை வீச அவன் அடிமட ஆசையின் வேகம் சேர தன் நிலை தடுமாறி கோபத்தில் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று அறியாமல் அவன் செய்த பிழையது செய்து முடித்து விட்டான். அப்புறம் உணர்ந்தாலுமே என்ன பண்ண மன்னிப்பு கேட்கவும் பிடிக்கவில்லை. அடிமன பயத்தை வெளிக்காட்டாமல் அப்படியே எழுந்தி திரும்பி பார்க்காமலே போய்விட்டான். அனைத்து விஷயத்திலையுமே தீரனாக இருந்தவன் அந்த விஷயத்திலையும் அப்படியே இருந்து தொலைத்து இருந்தான். அவன் ஆளுமையால் திமிரி விடப்பட முடியாமல் துவண்டு போனாள் பெண்ணவள். இருவருக்குள்ளுமே அவர்களுக்கே தெரியாமல் மெல்லிய வலை போல காதல் நூலிலை ஒன்று பின்னி கிடக்க அதை முற்றிலும் அறுத்த புண்ணியத்தை அந்த மிஸ்டர் பர்ஃபெக்டே கட்டி கொண்டான். ஆமாம், அவன் எந்த விஷயத்தை செய்தாலுமே பர்ஃபெக்டாக செய்து முடிப்பான் தான். பிஸ்னஸ் என்றாலுமே சரி, வீட்டு நிர்வாகம் என்றாலுமே சரி, விவசாயம், ஏற்றுமதி, மில் நிர்வாகம் என்ற அனைத்திலுமே மிஸ்டர் பர்ஃபெக்டாக நடந்து கொண்டவன் ஆலியா விஷயத்தில் மட்டும் வழுக்கி விட்டான். இப்பொழுது இவளிடம் அந்த புள்ளப்பூச்சியிடம் மாட்டிக்கொண்டு தனது இரண்டு கன்னத்தையும் இந்த ஆடிச்சுக்கோ என்று இயேசுநாதர் போல மாற்றி மாற்றி காட்டி கொண்டு நிற்கிறான். என்ன கால கொடுமடா அர்ஜுன் இது! சீரும் சிங்கமாக இருந்தவன் சிறு முயலிடம் மாட்டிக்கொண்டு பேச முடியாமல் தவிக்கிறான். ஆலியா அவன் கண்முன் சோடுக்கு போட்டு அழைத்தாள். ஹலோ, என்ன ஃப்ரீஸ் ஆகி நின்னுட்டீங்க? நான் கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தமா? ம், சொல்லுங்க. பிடிக்காத மாதிரி நடிச்சிங்க தானே என்று திரும்பவும் அடக்கினாள் அவனை. இங்க பாரு, இப்போ உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு மட்டும் சொல்லு, உடனே நிறுத்திடலாம் என்று மேலும் அவன் சொல்லிக்கொண்டே போக, என்னை பத்தி என்ன சார் நினைச்சிட்டு இருக்கிறீங்க உங்க மனசுல? இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அந்த கதிரை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா என்ன? சீச்சி, எவ்வளோ கேவலமா திங்க் பண்றீங்க! நீங்க தொட்ட உடம்ப வைத்து கொண்டு நான் கதிரை கல்யாணம் பண்ணிக்கணும் முடியுமா? அது அன்னைக்கு நான் என்ன சொல்ல வந்தேன் என்று கூட நீங்கள் சரியாக கேட்காம எல்லாத்தையும் ஏடா கூடமாக பண்ணி வச்சிங்க. இன்றைக்கி இப்படி வந்து முட்டாள்தனமாக கேள்வி வேற கேட்டுட்டு நிற்கிறீங்க. அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி, உங்களை தவிர வேறு யாராக இருந்தாலும் சரி, என் சுண்டு விரலை கூட தொட்டிருக்க முடியாது தெரியுமா? என் மனசுலேயும் சரி உடம்புலையும் சரி இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே உங்களுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும். அவள் சொல்ல சொல்ல பிரமிப்பாக அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் அவள் கடைசியாக சொன்ன விஷயத்தை கேட்டு சிலிர்த்து போனான். அப்படின்னா நீ என்ன லவ் பண்ணுறியா என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் நெருங்கினான். கிட்ட வராதிங்க, அங்கேயே நில்லுங்க. ஆமாம், லவ் பண்ணுனந்தான், ஆனால் இப்போ இல்லை, உங்களை இப்போ விஷமாக வெறுக்கிறேன். அன்னைக்கு நீங்கள் பண்ண தப்பால் இனிமேல் என்றைக்குமே நீங்கள் என் பக்கம் வரவே கூடாது. அப்புறம் எதுக்கு இந்த கல்யாணமா என்று கேட்டு உல்லாசமாக சிரித்தான் அர்ஜுன். அவள் தன்னை லவ் பண்ணுகிறாள் என்று தெரிந்ததுமே அவனுக்குள் இருந்த காதலும் விழித்து கொண்டது. உடனே அவளை சீண்டும் உல்லாசம் பிறந்தது. அது தாத்தாவுக்காக? ஓ, அப்படியா? அப்போ சரி, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தினமும் பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்புன்னு சாப்பிட வேண்டியிருக்கும் போல. என்ன சொல்லு என்று உதட்டை மடித்து நாக்கை கன்னத்தில் அடக்கி சிரிக்க அவள் புரியாமல் அவனை பார்த்தாள். என்ன உளறுகிறான் இவன், இவன் எதை சாப்பிட்டா எனக்கு என்ன வந்துச்சாமா என்று முகத்தை திருப்பி சுருக்கி யோசிக்க அவளின் முகபாவத்தை கண்டவன், புரியலையா, தினமும் கட்டிலில் போராட வேண்டுமே, அப்படி இருக்கும்போது அதுக்கு தெம்பு வேண்டாமில்லையா, தெம்பு வேண்டும் தானே என்று உல்லாசமாக சொல்லி சிரித்தான். யூ யூ என்று கட்டிலில் கிடந்த தலையணையை எடுத்து அவன் மீதே விட்டெறிந்தாள். அதை அழகாக கேட்ச் பிடித்து மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டு அவளை பார்த்து கண் சிமிட்டி உதட்டை குவித்தான். அவனின் அந்த சைகை அவளுக்கு கோபத்தோடு வெட்கத்தையும் வரவழைக்க அவனுக்கு திரும்பி முதுகு காட்டி நின்று கொண்டு, முதல்ல என் அறைய விட்டு வெளியே போங்க என்று விரட்டினாள். ஓகே ஓகே, நான் போயிடுறேன் என்று சொல்லிக்கொண்டே அவள் அருகில் வந்து கையில் இருந்த தலையணையை அவள் பக்கத்தில் கட்டிலில் வைத்துவிட்டு நிமிர்ந்து படபடக்கும் நெஞ்சத்தோடு திரும்பி நின்றவளின் கன்னத்தில் இச்சென்று முத்தம் ஒன்றை வைத்துவிட்டு அவள் சுதாரிக்கும் முன்பாக வேகமாக அருகே விட்டு வெளியே சென்று விட்டான். அவனின் அந்த செயலால் கொதித்து போய் செய்வதறியாமல் நின்று விட்டாள் ஆலியா. அன்று மாலை நிச்சயதார்த்த விழா சிறப்பாக நடந்து முடிந்தது. மணமக்கள் இருவரும் மேடையில் நின்று வருகிறவர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கொண்டே இருக்க சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவளின் பட்டு இடையே யாருக்கும் தெரியாமல் வருடி கொண்டோ கிள்ளி கொண்டுமே இருந்தான் அர்ஜுன். அவனின் இந்த அடாவடி செயல் கண்டு கொதித்து போய் நெளிந்து கொண்டோ அவனை யாரும் பார்க்காத சமயம் பார்த்து முறைந்து கொண்டுமே நின்றாள் ஆலியா. அர்ஜுனோ நேர்மாறாக செம உல்லாசமாக வாய்விட்டு சிரித்து பேசிக்கொண்டே இருந்தான் நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ. இது நாள் வரை அவளிடம் அவன் காட்டிய முகத்திற்கும் அப்படியே அதற்கு நேர்மாறாக சிரித்த முகத்தையே அவளுக்கு காட்டி கொண்டிருந்தான் அவன். அவளோ அவன் அடாவடி செயலால் அவள் இயல்பை தொலைத்து கடுகடுத்து கொண்டிருந்தாள்.
இரவு வரவேற்பு நிகழ்ச்சி முடிந்து அனைவருமே படுக்கச் சென்றனர். அவர்கள் வீடே மாளிகை போன்று இருக்க திருமண நிகழ்ச்சி முழுவதுமே வீட்டிலேயே நடந்தது. காலையில் 5 மணிக்கு சுப முகூர்த்த நேரம் என்பதால் 4:30 எல்லாருமே ரெடியாகி அனைவரும் கரபுரநாதர் கோவிலுக்கு சென்று முகூர்த்த நேரத்திற்குள் ஆஜராகிவிட வேண்டும் என்பது பேச்சு. அதனால் அனைவருமே உறங்கச் செல்ல ஆலியா தான் தன் அறைக்கு செல்ல மாடி ஏறினாள். வேகமாக அவள் பின்னோடு வந்த அர்ஜுன் அவள் அறையின் வாயிலில் அவளை மறித்து இடையை பிடித்து இழுத்து தன்னோடு இறுக்கி அணைத்து அவள் உதட்டில் அழுந்த முத்தமிட்டான். பின்னர் அதே வேகத்தில் அவளை விலக்கி நிறுத்திவிட்டு, இன்னைக்கு நைட் நல்லா தூங்கி எழுந்துக்கோ, நாளைக்கு உன்னால் தூங்கவே முடியாது, ஓகேவா என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு போக திரும்பியவனை ஆவென்று வாய் பிளந்து பார்த்தாள் ஆலியா. அவளின் பிளந்த வாயை தன் விரல்களை கொண்டு டோர் லாக் என்று சொல்லி கொண்டே மூடிவிட்டு கண் சிமிட்டி விட்டு போய்விட்டான். ஆலியா சிறு குழந்தை போல கால்களை தரையில் உதைத்து கொண்டு சினிங்கி விட்டு அவள் அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டு பரபரவென்று உடைகளை களைந்து விட்டு நைட்டிக்கு மறிக்கட்டிலில் தொப்பென்று விழுந்தாள். அவள் மனம் அர்ஜுனை சாடிக்கொண்டே இருந்தது. இவன் சேட்டை தாங்க முடியலையே, இவனை நான் படுத்தி எடுக்க நினைச்சா இந்த திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டேனா, ஆனால் நேர்மாற இவன் என்னை படுத்தி எடுத்துடுவான் போல இருக்குதே. அப்பா முருகா, நான் என்ன செய்ய என்று புலம்பிக் கொண்டே தன்னையும் அறியாமல் அதீத கலைப்பால் கண் அயர்ந்து போனாள். அவன் அறைக்குள் சென்ற அர்ஜுனோ படுத்த உடனேயே நிம்மதியான உறக்கத்திற்கு போனான். காலையில் நேரமாகவே ரெடியாகி அனைவருமே 5 மணிக்கெல்லாம் உத்தம சோழபுரத்தில் உள்ள கரபுரநாதர் கோவிலில் இருந்தார்கள். ஐயர் மந்திரம் மோத மங்கள வாத்தியம் முழங்க அர்ஜுன் மாங்கல்யத்தை எடுத்து ஆலியாவின் கழுத்தில் அவள் கண்களை நேருக்கு நேராக நோக்கியவாறே கட்டினான். சாமி தரிசனம் முடித்து சன்னதியில் ஒரு ஓரமாக மணமக்களை பாய் விரித்து போட்டு உட்கார வைத்து பிரசாதம் கொடுத்து சாப்பிட வைத்தார்கள். மணமக்களை அழைத்து கொண்டு 7 மணி வாக்கில் வீடு திரும்பி மணமக்களை வாழ்த்த வந்தவர்களை வரவேற்று உபசரித்தனர். அனைவரும் காலை உணவு அருந்தியதுமே ஆலியாவிற்கு தாய் வீட்டு முறைமையை செய்ய காவியாவின் மாமியார் வீடு முன் வந்தார்கள். அதனால் காவியா வீட்டில் மறுவீடு சம்பிரதாயங்களை முடித்து கொண்டனர். தன் மகளுக்கு எப்படியெல்லாம் திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்று சாரங்கன் ஆசைப்பட்டாரோ அப்படியெல்லாம் செய்து ஆசை தீர பேத்தி ஆலியாவின் திருமணத்தை மனநிறைவோடு நடத்தி முடித்து விட்டார். அவருக்கு நெஞ்சுக்கொள்ளா மகிழ்ச்சியில் அனைத்து சம்பிரதாயங்களுமே முடித்து மணமக்களை ஆனந்த கண்ணீர் வழிய ஆசீர்வாதம் செய்தார். மதிய உணவை முடித்து கொண்டு அனைவரும் ஹாலில் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர். சாந்தி முகூர்த்தம் குறிக்க ஐயரிடம் 4 நட்சத்திரம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து குறித்தார்கள். அன்றே நல்ல நாள் நேரம் இருக்கு என்று பார்த்து குறித்து கொடுத்துவிட்டு ஐயரும் போய்விட அன்று இரவு 10 மணிக்கு மேல் சாந்தி முகூர்த்த வேலைகளுக்கு கட்டில் அலங்காரம், ஸ்வீட், பூ, பழம் என்று அதற்காக காவ்யா, அஞ்சலி இருவருமே ஓடியாடி வேலை செய்து கொண்டிருக்க மேலே அர்ஜுன் அறையில் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்ததால் கீழே தாத்தாரைக்கு பக்கத்தில் இருந்த கெஸ்ட் ரூமில் அர்ஜுனை கொஞ்ச நேரம் தூங்குப்பா என்று அனுப்பிவிட்டார்கள். மாடியில் ஆலியாவை அவள் அறையிலேயே தங்க சொல்லி அனுப்பினார்கள். அவளும் தன் அறைக்கு சென்று கதவை அடைத்தவளுக்கோ நெஞ்சு படபடுப்பு அடங்க மறுத்து பேயாட்டம் போட்டது. அன்றைய இரவை நினைத்து அர்ஜுன் என்ன பண்ணுவானோ, அவனை எப்படி சமாளிக்கிறதோ என்று அதை நினைத்தே அவளுக்கு அத்தனை அழுப்பிலும் தூக்கம் வரவில்லை. பேசாமல் வெறுவனே கண்ணை திறந்து கொண்டு படுக்கையில் உருண்டு கொண்டிருந்தாள். காவியா ஆலியாவை அழகாக அலங்கரித்து அர்ஜுன் அறையில் தள்ளி கதவை சாத்தினாள். அழகான வெண்பட்டு புடவையில் வயலட் நிற பூக்கள் சிதறி கிடக்க கையில் பால் சொம்போடு தலை நிறைய மல்லிகை, ஜாதி மல்லிகையை சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு நின்றவளை பார்த்துவிட்டு கட்டிலில் இருந்து எழுந்து வந்தான் அர்ஜுன். இன்று முதலிரவு, என் இளமைக்கு விருந்து என்ற பாடல் வரிகளை சீட்டி அடித்து கொண்டே எழுந்து வந்து அவள் கையில் இருந்த பால் சொம்பை வாங்கி கட்டிலின் அருகே இருந்த மேஜையில் வைத்துவிட்டு அவனை முறைத்து கொண்டு நின்றிருந்தவளின் இடையில் ஒரு கையை கொடுத்து மற்றொரு கையால் அவள் கையை பிடித்து அவளை இழுத்து கொண்டே பாலை நடனம் ஆடினான். உன்னை கில்லவா இல்லை அல்லவா என்று பாடிக்கொண்டே அவளை இறுக்கி கொண்டு ஆட ஆலியாவுக்கோ அவன் பண்ணும் மட்டக்காச குத்தை கண்டு பத்தி கொண்டு வந்தது. இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று முறைத்து கொண்டே இருந்து திரிந்தவன் இன்று படுத்தும் பாடு கண்டு அவளுக்கோ அவனை அடக்கும் வழி தெரியவே இல்லை. அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் சென்று ஆடிக்கொண்டே இருந்தாள். இப்போ என்னை விட போறீங்களா இல்லையா என்று கடிந்தாள். அதற்கு அவனா இதோ விட்டுட்டேனே என்று சொல்லி அவளை ஒரு சுத்து சுத்தி கட்டிலில் தள்ளிவிட்டான். ஆலியா சுழன்று போய் கட்டிலில் மல்லாந்து விழுந்தாள். அர்ஜுன் எகிரி கட்டிலில் அவள் அருகில் குப்புற விழுந்தா. ஆலியாவோ அவன் அருகில் விழுந்தோ நகராமல் அப்படியே படுத்து கொண்டு அவனை முறைத்து கொண்டே இருந்தாள். அவளை பார்த்து அவள் மூக்கை பிடித்து ஆட்டிக்கொண்டே என்னடா ஆலிக்குட்டி, மாமன் எப்படி தொடங்க போறான்னு ஆசையா பார்த்துட்டே இருக்கிற போல
என்ன பண்ணலாம், இங்கிருந்து ஆரம்பிக்கலாமா என்று கேட்டுக்கொண்டே அவள் வயிற்றின் மீது இருந்த புடவையை விலக்கி ஒதுக்கிவிட்டு அவள் இடையே இருக்க பிடித்து அழுத்தினான். அவன் கைகளின் வலிமை அவளுக்குள் ஒரு தீயை உமிழ படக்கென்று அவன் கைகளை தட்டிவிட்டு அவனுக்கு முதுகு கட்டி படுத்து கொண்டாள். அட, இது கூட இந்த போஸ் கூட அம்சமாக தானடி இருக்கு, அப்படியே என்ன வா வந்து எடுத்துக்கோன்னு சொல்லுதேடி உன் என்று அவன் சொல்லி கொண்டே கை வைக்க போக பாட்டென்று எழுந்து அமர்ந்து கொண்டாள். அடியே, அன்னைக்கு இருந்த அவசரத்தில் நான் எதையுமே சரியாக பார்க்கலடி, இப்போவும் அடம் பிடிக்கிறியே, எப்படி பண்ண என்று சீரியஸாக எழுந்து கொண்டு அவன் யோசிப்பது போல இருந்த நிலை கண்டு அவளுக்கு சிரிப்பு வந்தாலுமே அதை வாய்க்குள் அடக்கினாள். ஆனாலும் அவள் கண்கள் அவனுக்கு காட்டி கொடுத்து விட அப்படியே அவளை இழுத்து தன் மார்பின் மீது போட்டுக்கொண்டான். அடியே, அன்னைக்கு ஏதோ ஒரு வேகத்தில் தப்பு பண்ணிட்டேண்டி, ஆனால் அதுக்கப்புறமா உன்கிட்ட மன்னிப்பு கேட்க நினைச்சேன்தான், எதுவோ உள்ளுக்குள்ளேருந்து தடுத்துருச்சு. சரிடி, இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லு, உன் காலில் விழணுமா, விழறண்டி, அதுக்காக பட்னியெல்லாம் போட்டுடாத, ஏற்கனவே ருசி கண்ட போன, சும்மா இருக்காது, பாலை திருடியாவது குடிக்கத்தான் நினைக்கும், அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாதாத்தா என்று டைலாக் விட்டான். ஆலியா அவனை அவன் அணைப்பை உதறிவிட்டு கட்டிலின் ஓரத்தில் போய் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள். என்ன கொடுமை சார் இது, முதல் ராத்திரி அதுவுமா இப்படி 6 அடி உயர கம்பீர ஆண்மகனை ஒரு புள்ள பூச்சி கிட்ட கெஞ்ச விட்டு வேடிக்கை பார்க்குறியே என்று, இது உனக்கே நியாயமாப்படுதா என்று மேலே பார்த்தவாறு ஆண்டவனிடம் புலம்பினான். பின்னர் ஆலியாவை பார்த்து, அடியே எப்படி இருந்தாலும் நான் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், பாத்தியாடி என்னை பார்த்தாலே பயந்து ஒதுங்கி ஓடுற, நீ இப்படி என்ன முதலிரவு வரைக்குள்ள புலம்ப வச்சுட்டு என்னையே எழுத்துக்கிட்டு உக்காந்துட்டுருக்குற, இதை எங்கே போய் நான் சொல்லியால என்று சிவாஜி கணேசன் கணக்காக நடித்து தள்ளி கொண்டிருந்தான். அவனின் டைலாக் டெலிவரி, ஆக்டிங் டெலிவரி இரண்டையுமே ஒரு சேர பார்த்தவள் அதிசயத்து போனா. இவனுக்கு இப்படியெல்லாம் கூட பேச விட்டடிக்க தெரியுமா என்பது அவளுக்கே இத்தனை மாதங்களில் இப்பொழுது தான் தெரிகிறது. ஐயோ பின்னுறியடா, அடே அப்பா, உலகமாக நடிப்புடா சாமி என்று கண்களை விரித்து அவனை பார்த்து சொன்னவள் அதுக்கு மேலே தன் கோபத்தை இழுத்து பிடித்து வைத்திருக்க முடியாமல் போய்விட வாய் விட்டு மனம் விட்டு தன் வயிற்றை பிடித்து கொண்டு குலுங்கி குலுங்கி சிரித்தாள். அவள் சிரிக்கும் அழகை கண் கொட்டாமல் பார்த்து ரசித்து கொண்டிருந்தான் அர்ஜுன். ஆலி ப்ளீஸ், என்னை மன்னிச்சிடுடா, நான் அறிவுக்கட்டத்தனமாக செய்த செயல் உன்னை எவ்வளவு காயப்படுத்தியிருக்கோன்னு எனக்கு புரியுது, ஆனால் அந்த நிமிஷம் உண்மையிலேயே என் மனசில் எந்த சாத்தான் உட்கார்ந்து என்னை அப்படி செய்ய வச்சதோ தெரியலடா என்று மனம் வருந்தி அவளிடம் மன்னிப்பை வேண்டினான். அவளோ சிரித்தபடியே அவன் கைகளை பற்றி கொண்டாள். நான் அன்னைக்கே உங்களை மன்னிச்சிட்டேன், உங்களுக்காக இல்லை, என்னை ஆதரித்த, என் மீது பாசம் வைத்த என் தாத்தாவிற்காக. அவர் பேரன், அவர் உயிராக நினைத்து அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமான அசகாய சூர வீர தீர பேர இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்து விட்டான் என்று தெரிந்தால் உயிரையே விட்டுடுவார் இல்லையா? அதனால தான் அவருக்காக மட்டும்தான் மன்னிச்சேன். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அவருக்காக மட்டும்தான் உங்களை என்னால் மன்னிக்க முடியும், வேற எந்த காரணத்துக்காகவும் உங்களை மன்னிக்க மாட்டேன் என்று ஆணித்தரமாக சொல்லி முடித்தாள். சொல்லி முடித்தவள் அவனை பார்த்து ஒரு விதமாக ஒரு விஷம சிரிப்பு ஒன்றை உதித்து விட்டு, எனக்கு தூக்கம் வருதுப்பா, படுக்கலாமா என்று கேட்டாள். அடிப்பாவி, இவ்வளவு நேரம் பக்கம் பக்கமாக வசனம் பேசி மன்னிப்பு கேட்டது எல்லாமே வேஸ்டாடி. அடே அர்ஜுனா, இந்த பொண்ணுங்களே மோசம்டா, எப்படி கவுத்துட்டா பாத்தியா உன்ன என்று ஒரு விரலை நீட்டி அவனுக்கு அவனை திட்டி கொண்டா. அப்படியா சார், இது வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய அளவிற்கு எத்தனை பெண்களை தெரியுமா என்று சிம்பாலிக்காக படுக்கையை சைகை காட்டி கேட்டாள் ஆலியா. அம்மா தாயே, அந்த மாதிரியெல்லாம் எந்த பொண்ணையும் பார்த்ததில்லை நான், நான் சொக்க தங்கமாக்கும், அன்னைக்கு நான் எனக்கு அது அதுதாண்டி எனக்கும் ஃபர்ஸ்ட்டு தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே அவளை நெருங்கி அமர்ந்து கண் சிமிட்டினான். நகருங்க நகருங்க, முதல்ல என்கிட்ட வர வேலையை வச்சுக்கக்கூடாது, என்னை தொடர வேலையும் வச்சுக்கக்கூடாது. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே என்று அவன் ராகம் எழுதுக்க போக, மூச்சு மூடிக்கிட்டு வந்து படுக்கிறதா இருந்தால் நீயும் இந்த பெட்லேயே ஒரு ஓரமாக படுத்துக்கோ, அனுமதி தரேன், இல்லைன்னா இதே மாதிரி கத்தி அடாவடி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வெய், அவ்வளவுதான், இந்த ரூமை விட்டு வெளியே துரத்திடுவேன், ஜாக்கிரதை என்று அவன் பாணியிலேயே அவனை மிரட்டினாள் ஆலியா. என்னடி இப்படி சட்டுன்னு புருஷனை மரியாதை இல்லாமல் வாடா போடா வா போன்னு வேற இறங்கிட்ட, எனக்கு தூக்கம் வருது, இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே கழுத்து அறுத்து கொண்டு புலம்பிக் கொண்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வாடா போடாதான் வரும், பார்த்துக்கோங்க என்று சொல்ல கேட்டவன், நேரண்டா அர்ஜுன், எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட, உனக்கு அன்னைக்கு எங்கடா சனி உக்காந்துருந்தது உன்னை இப்படி ஆட்டி வச்சது, இப்படி சிக்கி சின்னாபான இப்படி இவகிட்ட சிக்கி சின்ன பின்னமாகி போனியே என்று புலம்பிக் கொண்டே அவன் பக்கத்தில் வந்து படுத்து கொண்டான். ஆலியாவோ உதட்டை கடித்து சிரிப்பை அடக்கி கொண்டே அவனுக்கு முதுகு கட்டி படுத்து கொண்டாள். அவன் எட்டி தன் தலைமாட்டில் இருந்த லைட்டை அணைத்து விட்டு அண்ணாந்து படுத்து கொண்டு,
இருட்டில் தெரியாத விட்டத்தை பார்த்தவர் யோசனையாக படுத்து கிடந்தான். அவனுக்கு மனது அமைதியானது. இதனால் வரைக்கும் தான் பண்ணிய தப்பை நினைத்து உள்ளுக்குள்ளேயே புழுங்கி தவித்து கொண்டிருந்தவன் தான். இன்று அவளிடம் மனம் விட்டு பேசி மன்னிப்பு கேட்ட பிறகுதான் மனது லேசானது போல அவனுக்கு ஆனது. அதே மனநிலையில் அப்படியே நிம்மதியாக உறங்கி போனான். சிறிது நேரத்தில் அவனிடமிருந்து சீரான மூச்சு வர கண்டவள் மனமோ நிம்மதி அடைவதற்கு பதிலாக ஏமாற்றம்தான் அடைந்தது. அவன் மனதின் எண்ண ஓட்டம் புரிந்து சீச்சி அடங்கு என்று அதட்டி மனதை அடக்கிவிட்டு சிறிது நேரம் விழித்து கிடந்தவள் தன்னையும் அறியாமல் தூங்கி போனாள். கொஞ்ச நேரத்தில் தூக்கத்திலேயே திரும்பி படுத்த இருவருமே ஒருவரையொருவர் கட்டி கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் அமிழ்ந்து போனார்கள் தங்களையும் அறியாமலே. காலையில் முதலில் கண் விழித்த அர்ஜுன் தன்னை கட்டி கொண்டு தன் மீதே கால்களை போட்டுக்கொண்டு ஒரு குழந்தையைப் போல தூங்கி கொண்டிருந்த ஆலியாவை பார்த்து புன்னகைத்து கொண்டே அமைதியாக ஆடாமல் அசையாமல் படுத்து கிடந்தான். எங்கே சிறு அசைவு கூட அந்த சுகத்தை கெடுத்து விடுமோ என்று அஞ்சி கிடந்தவனை அதிக நேரம் சுகித்து கிடக்க விடாமல் மெல்ல கண் விழித்து பார்த்தாள் ஆலியா. பார்த்தவள் அவள் கிடந்த நிலையை உணர்ந்து அவசர அவசரமாக விலகி எழுந்து அமர்ந்தாள். என்னங்க மேடம், நீங்க இப்படி போங்காட்டம் ஆடுறீங்களே, என்ன தொடக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு கண்டிஷன் மேலே கண்டிஷன் போட்டுட்டு நீங்கள் இப்படி ஒட்டி உரசுறதுன்னா நான் எப்படி இங்கே கற்போடு இருக்கிறதா என்று எழுந்து உடம்பை முறுக்கி நெட்டி முறித்தான். அவளுக்கு வெக்கத்தில் முகம் சிவந்து போக முகத்தை திருப்பி கொண்டு நான் உங்களுக்கு தானே கண்டிஷன் போட்டேன், எனக்கு இல்லையே என்று கேட்டபடியே அவனை பார்க்காமலேயே சொல்லிவிட்டு பாத்ரூமுக்குள் போய் கதவை சாத்தி கொண்டா. வரே வா, எனக்கு இந்த கண்டிஷன் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க மேடம் என்று அவன் கத்தியது பாத்ரூம் கதவின் மேல் சாய்ந்து கொண்டு நின்றிருந்தவளுக்கு. அப்பட்ட மக கேட்க வெக்கத்தில் சிரித்து கொண்டே காலில் நீர்கோலமிட்டாள் ஆலியா. இருவரும் குளித்து முடித்துவிட்டு ஒன்றாக கீழே இறங்கி வந்தனர். அவர்கள் சிரித்த முகத்துடன் ஒன்றாக கீழே இறங்கி வர கண்ட தாத்தாவிற்கு மனம் நிம்மதியிலும் மகிழ்ச்சியிலும் நிறைந்து போனது. மாதவன் அஞ்சலி தம்பதியரும் அவர்கள் இருவரும் சந்தோஷமாக வருவதை பார்த்து மன நிறைவரோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இருவரும் வந்து தாத்தாவின் அருகில் போய் அமர்ந்து கொண்டார்கள். தாத்தா அவர்கள் இருவரையும் வாஞ்சையோடு அணைத்து கொண்டார். அனைவரும் காலை டிஃபனை சாப்பிட்டு முடித்ததுமே தாத்தா அர்ஜுனை காரை எடுக்க சொல்லிவிட்டு அனைவரோடும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று படியரிசி கொடுத்து பூஜை செய்து சாமி கும்பிட்டு திரும்பினார்கள். அப்பொழுது சில பேர் வீட்டு வாசலில் அர்ஜுனுக்காக காத்திருந்தார்கள். அவர்கள் அர்ஜுனிடம் வேலை செய்யும் ஒருவனின் குடும்பம்தான். அந்த குடும்பத்து பெண்ணிற்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று பண உதவி கேட்டு வந்திருந்தார்கள் போல. அவர்கள் வந்த விஷயத்தை கேட்டு அவர்களுக்கு தேவைப்பட்ட பண உதவியை முழுவதுமாக ஒரு மறுப்புமின்றி கொடுத்து அனுப்பினான் அர்ஜுன். அவனின் அந்த குணத்தை அங்கேயே 6 மாதங்களாக இருந்த ஆலியா அன்றுதான் கண்டாள். அவளுக்கு மிகவும் சந்தோஷமாகத்தான் இருந்தது. அர்ஜுன் மேல் அவள் கொண்டுள்ள காதல் அவள் உயிர் தொட்டு உருக்கியது. அவள் பார்வையில் தெரிந்த காதலை கண்டவன் எப்படி என்பது போல கண்களால் சைகை செய்து சட்டை காலரை தூக்கிவிட்டு கொண்டான். அவள் வெவ்வவே என்று அவனுக்கு பலிப்பு காட்டிவிட்டு மேலே ஏறி தன் அறைக்கு சென்று விட்டாள். அவளின் குறும்பை ரசித்தவாறு அவளை பின்தொடர்ந்து மாடி ஏறியவன் அவள் அவளுடைய அறைக்கு சென்றதை பார்த்தவன் முகம் சுணுங்கினான். கதவின் மீது சாய்ந்தவாறு நின்று கொண்டு அவளை பார்த்து கேட்டான், என்னடி இங்க வந்து படுத்துட்ட, இனிமே உன் ரூம் அது, வா அங்க போகலாம் என்று சொன்னான். என்னுடைய ரூம் இதுதானே, அதுதான் இங்க வந்து படுத்துக்கிட்டேன், நீங்க போங்க உங்க ரூமுக்கு என்று சொல்லிவிட்டு திரும்பி படுக்க போனாள். 2:08 அவளை நெருங்கி அழாக்காக அவளை இடுப்பில் கையை கொடுத்து தூக்கி கொண்டு அவன் அறையை நோக்கி நடந்தான். இப்ப எதுக்கு என்ன தூக்கி கொண்டு கிளம்புறீங்க, இறக்கி விடுங்க என்று சொல்ல அவனோ, ஏண்டி நான் உன்னை தூக்கி கொண்டு போகணும் என்று தானே இங்கே வந்து படுத்துக்கொண்ட, அப்புறம் நான் உன்னை தூக்கி கொண்டதுமே உன் கைகளை என் தோள்களை சுற்றி மாலையாக போட்டுக்கொண்டு இவ்வளவு ஜாலியாக வரும்போது தெரியாதா எனக்கு, உன் பிளான் என்னன்னு நடிப்பில் சாவித்திரியம் மிஞ்சிடுவடி நீ என்று சொல்லி குனிந்து அவள் இதழ்களை சிறையெடுத்தான். அவள் குட்டு வெளிப்பட்டு விட வெக்கத்தில் செவ்வானமாக சிவந்து போனாள். கள்ளி என்ன ஆட்டங்காட்டுற நீ, எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு வட்டியும் முதலுமா வசூல் பண்றேனா இல்லையான்னு பாரு என்று சொல்லி கொண்டே அவளை கட்டிலில் போட்டான். அவள் கைகளால் முகத்தை பொத்தி கொண்டு வெட்கச் சிரிப்பு சிரித்தாள். கட்டிலில் விழுந்து அவள் மேலே படர்ந்து அவளிடம் வாங்க வேண்டியதை வாங்கி கொண்டான். அவளுக்கு கொடுக்க வேண்டியதை தாராளமாகவே அள்ளி அள்ளி கொடுத்தான். அங்கே ஒரு இனிமையான சங்கமம் அரங்கேறியது. அதனால் வரை வெளிக்காட்டாத காதலை அவள் திணற திணற கொடுத்து அவளை உருக்கி அவள் காதலை தனக்குள் உறிஞ்சி கொண்டான் அர்ஜுன். நாட்கள் செல்ல செல்ல அர்ஜுன் ஆலியா இருவருக்குள்ளும் ஒரு ஆழ மனப்பிணைப்பு உண்டானது. எவ்வளவு கெவ்வளவு அவளை வெறுத்து ஒதுங்கி போனானோ அவ்வளவு கவ்வளவு அவளிடம் ஒட்டி உறவாடினான்.
தாத்தாவிற்கு அவர்களை பார்க்கும் பொழுது தன் மகள் மாதவி ஆலியா வயிற்றில் திரும்ப வந்து உதிக்க வேண்டும், மறுபடியும் இந்த வீட்டில் ஓடி அடி விளையாட வேண்டும் என்று அடங்காத ஆசை தோன்றும். அந்த ஏக்கம் கண்களில் வழியே அவர்களையே பார்த்து கொண்டு இருக்க அதை கண்ட அர்ஜுன் அவர் அருகில் வந்து அமர்ந்து, தாத்தா ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, என்னாச்சு, உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா தாத்தா என்று அன்போடு கேட்டான். கிச்சனில் அஞ்சலிக்கு உதவியாக பேசிக்கொண்டே வேலை செய்து கொண்டிருந்த ஆலியாவின் காதில் இந்த பேச்சுவார்த்தை விழ பதறிப்போய் ஹாலுக்கு ஓடி வந்தாள். பின்னால் அஞ்சலியும் வர சத்தம் கேட்டு அறையிலிருந்து மாதவனும் வந்துவிட்டார். தாத்தா என்னாச்சு தாத்தா என்று கண்களில் நீர் ததும்ப அவர் காலடியில் மண்டியிட்டு அவர் முகத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே கேட்டாள் ஆலியா. அவளின் துடிப்பை கண்டு பாசத்துடன் அவள் தலையை தடவி, எனக்கு ஒன்றும் இல்லடாமா, உங்க மூலமா திரும்பவும் என் மகள் மாதவி இந்த வீட்டில் குழந்தையாக தவழ வேண்டும், அவளை நான் என் காலம் முழுவதும் ஆசையோடு தூக்கி கொஞ்ச வேண்டும் என்று நினைச்சேனா, அதுதான் ஒரு மாதிரி மனதுக்கு வருத்தமா இருக்குது, அப்படியே உக்காந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை, எனக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குதுடா, பயப்படாதீங்க, என் பேத்தி வயிற்றுல மாதவி திரும்பி வந்து பிறக்கிறத பார்க்காம நான் சாகவே மாட்டேன் என்று தழுதழுத்த குரலில் சொன்னார். தாத்தா நீங்கள் இருக்கீங்களே, கொஞ்ச நேரத்தில் எங்களையெல்லாம் எப்படி பயமுறுத்திட்டீங்க என்று செல்லமாக கடிந்து கொண்டான் அர்ஜுன். அஞ்சலியின் கண்களிலிருந்து கண்ணீர் அருவிக்கொட்ட அதை கண்டவன், அம்மா இப்போ உங்கள் முறையா, அழாதீங்க, நாங்கள் கடுமையாக ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், கூடிய சீக்கிரமே பாஸ் பண்ணிடுவோம் தெரியுமா இல்லையா ஆலி என்று கேட்டு ஆலியாவை பார்த்து கஞ்சிமிட்ட, அவ்வளோதான், அனைவரும் பார்க்க அவன் முதுகில் ஒன்று போட்டு தொலைச்சிடுவேன், அத்தை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்காம என்று சீண்ட, அட பேராண்டி பாத்தியா, நீ தான் வீட்டில் எல்லாரையும் மிரட்டி கொண்டே திரிவாயான், இப்பொழுது உன்னை மிரட்டவும் ஆள் வந்துடுச்சு, எப்படி என் பேத்தியோட சாமர்த்தியம் என்று தாத்தாவும் பேரனின் காலை வாரினார். இவர்களின் கலாட்டாவை பார்த்து சிரித்தாலுமே அஞ்சலியின் முகத்தில் அப்பட்டமான சோகம் அப்பி கிடந்தது. அஞ்சலி ஏன் பார், எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க, நீ இப்படி கலங்க காரணம் என்னம்மா என்று அவள் முதுகை அன்போடு வருடினார் மாதவன். எழுந்து வந்து அம்மாவின் அருகில் நின்று, என்னம்மா என்று கனிவோடு கேட்டான் அர்ஜுன். காவியாவை ஜாடை மாடையா அவ மாமியார் திட்டுறாங்களாண்டா, நேத்து வந்தபோது சொல்லி கண் கலங்கினாளா என்று அவர் சொல்ல, எதுக்கத்த ஏன் அவளை திட்டணும் என்று ஆலியா அருகில் வந்து அவரின் கைகளை பிடித்து கொண்டு கேட்டா. அது வந்துமா, அவளுக்கு கல்யாணம் ஆகி 4 வருடம் ஆயிடுச்சு இல்லையா, ஆனா இன்னும் குழந்தை பிறக்கலையேன்னு கடுஞ்சொல் சொல்றாங்க போல அப்படின்னு கலங்கரா வந்து என்று கண்களில் கண்ணீரை கொட்டினார். அத்தை இந்த காலத்துல இதெல்லாமே ரொம்ப சாதாரண விஷயம் இல்லையா, டாக்டர்கிட்ட போய் ஒரு செக்கப் பண்ணிக்கிட்டா போச்சு, மேட்டர் முடிஞ்சுது. அர்ஜுன் நாம இன்னைக்கே காவியாவை அழைத்து கொண்டு ஐஸ்வர்யம் போறோம், ஐஸ்வர்யம் வந்தா உங்களுக்கும் ஒரு குழந்தை டோட்டோடாயிங் என்று விளம்பர பாணியில் ஆலியா சொல்ல அனைவருமே அந்த சோகம் மறந்து சிரித்து விட்டனர். அன்றே காவியாவை பார்க்க சென்றாள் ஆலியா. அவளிடம் ஹாஸ்பிட்டல் போகலாம் என்று தான் வந்த விஷயத்தை சொல்ல அதற்கு காவியாவோ, நான் எத்தனையோ முறை சக்தி கிட்ட சொல்லிட்டேன் ஆலி, ஆனால் அவர் தான் இப்போ என்ன அவசரம், அது தானாக கிடைக்கும் போது கிடைக்கட்டுமே, நமக்கு கிடைச்சா போதும் என்று சொல்லிட்டாரு. இவருக்கு என்ன சொல்லிட்டு போயிடுறாரு, வெளியே வீட்டில் இருந்து கொண்டு உள்குத்துக்களை எல்லாம் வாங்கி கொண்டு இருக்கிறது நான் தானே, அத்தை இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, அதனால் ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்கன்னு என்னால் கூப்பிடவும் முடியாது, அத்தை பேசுகிறது அவருக்கு தெரிஞ்சால் அது இன்னும் பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும், அதுதான் எதுக்கு வம்பு, நமக்கு விதிப்படி நடக்கட்டுமேனு விட்டுட்டு பொறுமையாக காத்திருக்க முடிவும் பண்ணிட்டேன் என்று கலங்கிய குரலில் சொல்லி முடித்தாள் காவியா. நீ ஒன்றும் கலங்காத காவி, நானும் அர்ஜுனும் சக்தி கிட்ட பேசுகிறோம், இதை பற்றி எல்லாம் பேசுனா சரியாக போயிடும் என்று ஆறுதல் சொல்லிவிட்டு கிளம்பினாள் ஆலி. வீடு வந்த ஆலியா திரும்பவும் அர்ஜுனிடம் சொல்லி அவனையும் அழைத்து கொண்டு சக்தி வேலை பார்க்க சென்றார். அவன் அவனுடைய ரைஸ் மில்லில் அப்பொழுது தான் ஆத்தூர் மண்டிக்கு லோடு ஏற்றும் வேலையை பார்த்து கொண்டிருந்தான். அவர்கள் வந்ததை பார்த்ததும் ஆச்சரியமாக வரவேற்றான். என்னப்பா புது மாப்பிள்ள, என்ன இந்த பக்கம் காத்து வீசுது, வாமா எப்படி இருக்கிற என்று கேட்டு அவர்களை உபசரிக்கும் விதமாக, என்ன வாங்கிட்டு வர சொல்லட்டும் என்று கேட்டான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டா, வா கொஞ்சம் வெளியே போய் பேசலாம், முக்கியமான விஷயம் என்று சொல்ல அர்ஜுனை புரியாமல் பார்த்த சக்திவேல் மறுப்பு எதுவும் சொல்லாமல் மேனேஜரை அழைத்து பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அவர்களோடு கிளம்பினான். அனைவரும் காரில் ஏறிக்கொண்டு கரபுரநாதர் கோவில் வந்து ஈசனை வணங்கிவிட்டு பிரகாரத்தில் அமர்ந்து பேச்சை தொடங்கினான் அர்ஜுன். விஷயம் முழுவதையும் கேட்ட சக்தி, இதில் இவ்வளவு சங்கடங்கள் இருக்கும்னு நான் யோசிக்காமலே போயிட்டேன்டா மாப்பிள்ள, பாவம் இதனால காவியாவுக்கு என்னால் ஏகப்பட்ட கஷ்டம் இல்லையா, ஓகேடா இன்னைக்கு ஈவினிங்கே போய் பார்த்துடலாம் என்று ஒப்புதல் சொன்னான். டேய் இதை பற்றி அம்மாவிடம் எதுவும் கேட்டு காயப்படுத்திடாத, பிரச்சனை பெருசாகிடுதும், அது சீக்கிரமாக தீராது, அது எனக்கு தெரியாதாடா, நான் பார்த்துக்கிறேன், அத்தையை வீட்டில் சமாதானம் பண்ணு, சரி பண்ணிடலாம் எல்லாத்தையுமே என்று சொல்லி அவர்களையும் அனுப்பினான் மில்லில் வந்து இறங்கி கொண்டு.
அன்று மாலையே ஹாஸ்பிட்டல் சென்றனர். வீட்டில் கோவிலுக்கு போகிறோம் என்று சொல்லிவிட்டு காவியாவை அழைத்து கொண்டு சக்திவேல் ஹாஸ்பிட்டல் வந்துவிட ஆலியா அர்ஜுன் இருவரும் அவர்கள் தனியாக ஒரு காரில் வந்தனர். அனைவருமே டாக்டரை சந்தித்து விவரம் சொல்ல செக்கப் பண்ண டாக்டர் காலையில் வெறும் வயிற்றில் எடுக்க வேண்டிய டெஸ்ட்டுகளை எல்லாம் எழுதி கொடுத்தார். அடுத்து வந்த நாட்களில் எல்லா பரிசோதனை முடிவுகளும் வந்துவிட போய் டாக்டரை பார்த்தார்கள். அவர்கள் இருவருக்குமே உடலில் எந்த குறையும் இல்லை என்றும் உடல் சூட்டை குறைக்கவும் அலைச்சலை தவிர்க்கவும் அறிவுரை சொல்லி சில மாத்திரை மருந்துகளையும் எழுதி கொடுத்தார். இடமாற்றம் ஒரு நல்ல மருந்தாக அமையும் என்று சஜஷனும் சொன்னார். இரண்டு ஜோடிகளும் ஆலோசனை செய்து ஒரு ஹனிமூன் ட்ரிப் கொடைக்கானலுக்கு ஏற்பாடு செய்தனர். அடுத்த வாரமே அந்த நால்வரையும் சுமந்து கொண்டு கேலியும் கிண்டலுமாக கொடைக்கானல் நோக்கி பயணமானது அந்த கார். டே சக்தி, உங்க புண்ணியத்துல எனக்கு இந்த ட்ரிப் கிடைச்சிருக்குது தெரியுமா? இல்லைன்னா எங்க வீட்டு அம்மையாரு அவங்க தாத்தாவை விட்டு வெளியே எங்கேயுமே வரமாட்டாங்க தெரியுமா என்று வார அவன் முதுகில் குத்தினால் கார் ஓட்டிக்கொண்டே இருக்கும் அர்ஜுனின் நேர் பின்னால் உட்கார்ந்திருந்த ஆலியா. ஏய் அடிக்காதடி, கார் மலையில ஏறும்போது இப்படி ராட்சசத்தனமா அடிச்சா கை ஸ்லிப் ஆயிடும்டி. ஏ காவி, அவ கையை கெட்டியா பிடிச்சுக்கோ, ஹோட்டல் போய் சேர்ற வரைக்கும் விடாத என்று பயந்தவன் போல நடித்த அர்ஜுனை பார்த்து ஆ என்று வாய் பிளந்தாள் காவ்யா. அண்ணா, உனக்குள்ள இப்படி ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாமலே போச்சே என்று ஆச்சரியப்பட்டாள். ஏய், உங்க அண்ணனை ரொம்ப தான் உயர்வா நினைச்சிட்டு இருக்கிற நீ, அவர் ஒரு பக்கா என்று அவள் ஆலியா ஏதோ சொல்ல வந்ததை இடைவெட்டி ஜென்டில்மேன் என்று தானே சொல்ல வந்த செல்லம் என்று ரெவரியோ மிரரை பார்த்து கஞ்சிமிட்டி கேட்டான். யாரு ஜென்டில்மேனா, பக்கா ரவுடி என்று சொல்ல வந்தேனாக்கும் என்று சொல்லி வெவ்வவே என்று பழித்து காட்டினாள் ஆலியா. ஐயோ சாச்சுப்டாலே, அடி அழகி, நீ இப்படி அழகு காட்டி பேசுனா நான் ரவுடி என்ன மான்ஸ்டராக கூட ஆயிடு வேண்டி செல்லும். எப்படி எல்லாம் பயமுறுத்துற, இப்படி பயமுறுத்துனா மாமா மலைப்பாதையில கார் ஓட்டிட்டு இருக்கிறேன் இல்லையா என்று முன்பே சொன்னனே மறந்துட்டியா என்று அவளை கலாய்த்து கொண்டே காரை ஓட்டினான். அவர்களின் அந்யோன்யம் பார்த்து ஒருவரை ஒருவர் கண்களால் கதை பேசி கொண்டே சைகை செய்து கொண்டனர் சக்தியும் காவியாவும். இவர்களின் மௌன நாடகத்தை கண்டும் காணாமல் தங்களுக்குள் அவர்களை கவனிக்காதது போலவே இவர்கள் பேசி கொண்டு வர ஹோட்டலும் வந்தது. இறங்கி ஏற்கனவே போட்டிருந்த பக்கத்து பக்கத்து அறைகளில் அந்த இரு ஜோடியும் உள்ளே செல்ல அதற்குள் சக்தியை அழைத்த அர்ஜுன், டே மச்சான், கார் ஓட்டி வந்தது ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்னைக்கு ஃபுல் ரெஸ்ட்னா நாளைக்கு தான் ஊர் சுற்றும் படலமே, சாப்பாட்டுக்கு வெளியே பார்த்துக்கொள்வது எல்லாமே வச்சுக்கலாம், இன்னைக்கு மட்டும் அவங்கவுங்க ரூமுக்கே டிஃபன் கொண்டு வர சொல்லிடலாம் சரியா? புரிஞ்சுக்கடா, இடையில ஏதாவது ஃபோனை என்ன பண்ணி அவ்வளவுதான் தொலைச்சு போடுவேன் பார்த்துக்கோ என்று செல்ல மிரட்டல் விட, டே மாப்பிள, உனக்கு புண்ணியமா போகும், அதை நீ எங்களுக்கு செய்யாமல் இருந்தா சரி என்று அவன் காலை வாரினான் சக்தி. பாருடா, நீ அந்த அளவுக்கு ரெடி ஆயிட்டியா, வர்றே வா, இந்த குளிர் பிரதேசம் உன் சூட்டை தனிச்சிடுச்சு போல, ஆள் மார்க்கமாகத்தான் இருக்கிற. ஜமாய்டா ஜமாய், மச்சான் மறக்காம கதவை போட்டிக்கோ என்றபடியே இவனும் அறைக்குள் சென்று கதவை சாத்தினான். எனக்காக பிறந்தாயே, எனதழகே, பிரியாம இருப்பேனே பகலிரவே என்று பாடிக்கொண்டே வந்து அவளை கட்டி கொண்டு தொப்பென்று போய் கட்டிலில் விழுந்தான் அர்ஜுன். ஐயா ஆசையப்பாரு, நாம ரெண்டு பேரும் இங்க வந்ததே அவங்க ரெண்டு பேருக்காகத்தான். ஐயா அடக்கியே இருங்க, முதல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்கணும், அப்புறம்தான் இங்க, புரிஞ்சுதா என்று ஆலியா சொல்ல, அட என்ன இப்படி சொல்லிவிட்ட புள்ள, என்னென்ன ஆசையோட வந்தம்பாரு, இப்படி ஏமாத்திட்டியே, யார் ஏமாத்துறாங்களா, குழந்தை தான் வேண்டாம்னு, மற்றபடி விஷயமெல்லாம் ஓகே தானே என்று சொல்லி வெட்கி தலை குனிந்தாள். அடிக்கல்லி, இதோ இதோ வந்துட்டேன் பாரு என்று சொல்லிவிட்டு ஃபோனை எடுத்து ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி அவனுக்கு தேவைப்பட்டதை அரேஞ்ச் பண்ணி தர சொல்லிவிட்டு வைத்தான். அடுத்த 10 நிமிடத்தில் ரூம் பாய் வர அவன் கேட்டதை கொடுத்து விட்டு செல்ல விசில் அடித்து கொண்டே உள்ளே வந்தவன் ஆலியாவை பார்த்து கேட்டான், ஏண்டி உனக்கு ஆசை இல்லையா? தாத்தா உங்க அம்மா நமக்கு மகளா வந்து பிறக்கணும்னு ஆசைப்படுறாரு, உனக்கு அந்த ஆசை இல்லையா? இப்ப வேண்டாம் என்கிறாயே என்று கேட்டான். அவளை கட்டி அணைத்து கன்னத்தில் மீசையை உரசி கொண்டே, அதில்லடா எனக்கும் ஆசைதான், ஆனா காவியாவுக்கு முன்னாடி நான் உண்டானா அவ வாழ்க்கை இன்னும் நரகமா மாறிடும் இல்லையா? அவ பாவம் எத்தனை வருடம் காத்திருக்கிறா, நாம கொஞ்சம் மாதம் தான் காத்திருக்க போறோம், அவ்வளவுதானே? அவ்வளவுதான், இதுல எனக்கும் வருத்தம் இல்லை, கண்டிப்பா என் அம்மா என் வயிற்றில் வந்து பிறப்பாங்க, என்ன கொஞ்சம் தள்ளி வந்து பிறப்பாங்க ஓகேவா என்று சொல்லிக்கொண்டே அவன் முகத்தை நிமித்தி அவன் இதழ்களை கவ்வினாள். நீ சொன்னா 100% அது சரியா தான் இருக்கும் என்று சொல்லி அர்ஜுன் அதற்கு பின்னால் அவளை பேச விடவில்லை. சக்திவேலும் காவியாவும் ரொம்ப நாள் கழித்து இருவரும் ஒன்றாக தனிமையில் மிக மகிழ்ச்சியாக இருந்தார்கள்.
10 நாட்கள் 2 ஜோடிகளுமே நன்றாக ஊர் சுற்றி பார்த்தார்கள். நிறைய தனிமையை அனுபவித்தார்கள். சக்தியும் காவியாவும் ரொம்ப சந்தோஷமாக ஏகாந்தமான நிலையில் அன்பை பகிர்ந்து கொண்டார்கள். 10 நாள் கழித்து ஊர் திரும்பி அவரவர் வேலையில் மூழ்கினாலும் சக்திவேல் நிறைய நேரம் ஒதுக்கி காவியாவிடம் அன்பாக பொழுதை கழிக்க அதன் விளைவால் உண்டான இனிமையான செய்தியை அனைவருக்குமே அடுத்த மாதமே சொல்லிவிட்டாள் காவியா. 2 வீடுகளுமே கொண்டாட்டத்தில் திளைத்தது. அஞ்சலி ஆலியாவின் வாயில் ஒரு கை சர்க்கரையை அள்ளி போட்டு உன்னால தாண்டாமா இத்தனை சந்தோஷமும் என்று சொல்லி கட்டி அணைத்து கொண்டு கண் ததும்பினார். 7 மாதத்தில் காவியாவிற்கு வளைகாப்பு நடத்தி வீட்டுக்கு கூட்டி வந்தார்கள். அடுத்து வந்த நாட்களிலேயே ஆலியாவும் உண்டாக வீடே ரெட்டிப்பு மகிழ்ச்சியில் திளைத்தது. முறையாக காவியாவிற்கு ஆண் குழந்தை பிறந்தது. அடுத்து வந்த 7 மாதம் கழித்து அழகான பெண் குழந்தையே, அதுவும் மாதவி சாயலோட, பெத்து தாத்தாவின் கைகளில் கொடுத்து விட்டாள் ஆலியா. தாத்தா இந்த உலகையே மறந்து தன் கொல்லு பேத்தி மாதவியோடு ஒன்றிப்போனார். மாதவி மீண்டும் குழந்தையாக அந்த வீட்டில் தவழ ஆரம்பித்து விட்டாள். அனைவருமே அந்த மழலையின் சிரிப்பில் மாதவியை கண்டு மனம் நிறைந்தனர். ஆலியா தன் அன்னையைப் போலவே இருந்த மாதவியை பார்த்து திரும்பவும் அன்னை தன்னிடம் வந்துவிட்டார் என்று அகம் மகிழ்ந்து போனாள். ஆசையோடு கட்டி கொண்டு கொஞ்சினாள் குட்டி மாதவியை. இனி தாத்தா ஆசைப்பட்டபடி மாதவியை வளர்த்து மனம் முடித்து கொடுப்பார் தன் மகளான கொல்லு பேத்திக்கு. உயிர் காற்றே உருகாது. நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரமணி தமிழ்.